नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपथाम् भुजयुग्मरुग्म व्यामोहतस्थितराणि कृणाय मेने अस्मद्गुरोर्भगवदोऽद्यदयैकसिन्धोः रामानुजस्य शरणम् शरणम् प्रवस्ये भूतम् सरश्वमहदाव्यपट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवान् भक्ताङ्गिरेणुपरकालयदीन्द्रमृष्णाम् श्रीमत्पराङ्गुसमुनि प्रणतोऽस्मि नित्यम् नाम सङ्कीर्तनम् यस्य सर्वपापप्रणाशनम् प्रणामोद्धुक्तशमनः तम् नमामि हरिम् परम् वसुदेवसुतम् देवम् कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जगद्गुरुम् பொழிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை கலியும் கெடும் கண்டுவன்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மணியப் புகுந்து இசை பாடியாடி உழிதரக் கண்டோம் யதா யதா ஹி தர்மஸ்ய ஞானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுகாம்யஹம். எப்பொழுதெல்லாம் தர்மத்திற்கு கஷ்டம் உண்டாகின்றதோ அதர்மம் லோகத்திலே விருத்தியாகின்றதோ யதா யதாஹி தர்மஸ்ய ஞானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுகாம்யஹம், அப்பொழுதெல்லாம் என்னை நானே பிறப்பித்துக் கொள்கின்றேன் அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பகவத்கீதையிலே சத்தியத்தை உள்ளபடி சொல்லியிருக்கான். ஏன்னா பகவத்கீதை அவ்வளவு சிரேஷ்டமான ஒரு கிரந்தம். ஸ்வயம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய திருவாய் மொழி இந்த பகவத்கீதை. அந்த பகவத்கீதை வேதத்துடைய ரகசியத்தை பகவான் அப்படியே சொல்லும்படியான ஒரு ரகசியம். அதனால பகவானுடைய அவதாரங்கள் நிகழ்ந்துட்டுதான் இருக்கு. ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல பார்த்தோம்னா அதர்மம் அதிகமாக, எப்பொழுதெல்லாம் அதர்மம் அதிகமாகி தர்மம் தன்னுடைய இயல்பை தன்னுடையதான ஸ்தானத்தை இழக்கிறதோ அப்பொழுது திரும்பவும் அதற்குரிய ஸ்தானத்தை மீட்டு கொடுப்பதற்காக பகவான் இந்த பூமியிலே அவதாரம் செய்கின்றான். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான ரூபத்திலே ஒவ்வொரு விதமான குலத்திலே விதவிதமான கர்மாக்களோட விதவிதமான ரூபத்தோட எம்பெருமான் அவதாரம் செய்கின்றான். அது அவனுடைய சங்கல்பம் அப்படின்னு அவன் வச்சிருக்கான். அதனால எந்த காலகட்டத்திலையும் அதர்மத்தை குறித்து பயமோ தர்மத்தை குறித்து வருத்தமோ அவசியம் இல்லை. எப்பொழுதெல்லாம் தர்மம் நலிவுறுகின்றதோ அப்பொழுதெல்லாம் பகவானும் பகவத் பக்தர்களுமா வந்து அதை உத்தாரணம் செய்து விடுகிறார்கள். அதனால கவலையே வேண்டாம். ஏன்னா தர்மம் பகவானுடைய குழந்தை, ஒரு அப்பாவுக்கு ஒரு அம்மாவுக்கு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை சிரமப்படும் போதுதான் அதை காப்பாற்றுறேன். அது விளையாடிட்டு இருக்கும்போது சுகமா இருக்கும்போது ஆனந்தமா பார்த்துட்டு இருக்கா, சரி எப்படி விளையாடுறது அது என்ன ஆனந்தத்தை அனுபவிக்கிறது அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. அதே அந்த குழந்தை திடீர்னு விழுந்துடுத்து விளையாடுற சமயத்திலே அப்படின்ற பட்சத்துல உடனே ஓடி போய் அந்த குழந்தைய தூக்கி எடுத்து அதற்கு உண்டான காயத்துக்கு மருந்து போட்டு அதற்கு சமாதானம் கொடுக்கிறாளா இல்லையா, அதே போல தர்மமும் எம்பெருமானுடைய குழந்தையா இருக்கிறதுனால இந்த குழந்தைக்கு ஒரு சிரமம் உண்டாகின்ற சமயத்திலே எம்பெருமான் கூட இருந்து காப்பாற்றுகின்றான். அவ்வளவு சிரேஷ்டம் இந்த பகவானுடைய கருணை, அத்தியாச்சரியமான கருணை, நிர்ஹேதுக கிருபை அப்படின்னு தெரியவா சொன்னா வெறிவே அருள்
அனுகிரகம் பண்றதுக்கு காரணமே இல்லாம ஒரு அனுகிரகமா. நம்ம யாருக்கா ஒரு தானம் பண்றோம், தர்மம் பண்றோம்னா ஒரு காரணம் இருக்கு, ஒரு பிரதி பிரயோஜனம் இருக்கு. ஆனா பகவான் இந்த ஜீவர்களிடத்துல ஒரு கருணை செய்கின்றான் அப்படின்னா அதுக்கு எந்த விதமான காரணம் அவசியம் இல்லை. ஆனா அவன் ஸ்வபாவமாவே கருணாமூர்த்தியா இருக்கிறதுனால அந்த கருணைக்கு எந்த விதமான ஒரு கட்டுப்பாடோ எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்போ அவசியம் இல்லாமல் இருக்கான். அதனாலதான் அவன் திருவிடிகளில் விழுந்து சரணாகதி பண்ணி எம்பெருமானே என்னை காப்பாற்றுடா நான் உன் குழந்தேன்னு நம்ம சொல்றோம். அவ்வளவு சிரேஷ்டம் அந்த பகவான். அந்த பகவான் கலியுகத்திலே அதர்மம் எல்லாம் பிரவர்த்திண்டு எல்லா இடங்கள்லையும் இந்து தர்மம் நலிவுற ஆரம்பிக்கிற சமயத்திலே தானே அத்தியற்புதமா வங்காள தேசத்துல எந்த தேசம் கீக்கட தேசம் எல்லாரும் ஒதுக்கி வச்சாரோ அந்த கீக்கட தேசத்திலே 1542 வருஷம் பால்குண மாசம் பௌர்ணமியிலே அத்தியற்புதமா இந்த பாரத பூமியிலே பரத்வாஜ கோத்திரத்திலே பிராமண வம்சத்திலே ஆவிர் பவிச்சான். புண்ணியமான சந்திரகிரண காலத்திலே பிரபு ஆவிர் பவிச்சான். அந்த குழந்தைக்கு கௌராங்கர் அப்படின்னு ஒரு திருநாமம் வச்சா, விஸ்வரூபன் அப்படின்னு ஒரு திருநாமம் வைக்கிறாளாம். அவ்வளவு விசேஷமா இருக்கா, விஸ்வம்பரன்னு சில இடங்கள்ல சொல்றோம். அந்த மாதிரி அந்த குழந்தை ஆனந்தமா இருந்துன்னு இருக்கான். அப்பா அம்மா எல்லாரும் ஆனந்தப்படுறா. இந்த குழந்தை பிறந்த உடனே அழலையா, இந்த குழந்தைக்கு விதவிதமான பெயர்கள் இருக்கா, பேரும் பதேரும் பலபலவே அப்படின்னு சொல்றான். எத்தனை பேர் யாருன்னு சொல்ல முடியாது. சகசிரநாமம் சொல்றவன் அப்படின்னா செலக்ட் பண்ணி சகசிரநாமம், அவ்வளவுதான். சகசிர கோடி நாமம் அவனுக்கு உண்டான். இந்த பிரபு பிறந்த உடனே அழவே இல்லையா, உடனே பயந்து போயிட்டாலாம். சசிமாத அழடா, இந்த குழந்தை அழவே மாட்டேங்கிறானே, என்னாச்சோ ஏதாச்சோ, இதுக்கு உணர்ச்சி இருக்கா இல்லையா? ஒருவேளை யமதர்மராஜாவுடைய கிரகத்துக்கு போயிட்டானோன்னு பயந்து போய் அவன் காதுல போய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு சொன்னோன்னு ஆரம்பிச்சான். அது வரைக்கும் அழலையா, உடனே அபார பரவாயில்ல, குழந்தை பகவானுடைய நாம சங்கீர்த்தனத்தினால யம தர்மராஜாவே தப்பிச்சு வந்துட்டான்னு சொல்லி இதுக்கு ஏதாவது திருஷ்டி பொட்டு மாதிரி ஒரு பேர் வைக்கணும், நிமாயின்னு பேர் இருக்கும். நிமாயினா வேம்புன்னு அர்த்தம். வேம்பு கசக்கிறதா, இது கசக்குமா, திப்பிக்கிறதா? வேம்பு கசக்கும் யாருக்குன்னு கேட்டா ராட்சசர்களுக்கும் அசுரர்களுக்கும் மகாசாதிகளுக்கும். அதே ஒருத்தன் நோயாளியா இருக்கான்னா அந்த வேம்பு கசப்பா இருந்தாலும் அந்த கசப்பு ருச்சியாத்தான் இருக்கும். ஏன்னா மருந்தா இருக்கும்னா, நோயாளிக்கு அது மருந்தா இருக்கும், ஆம்பாடுகளுக்கு அது கசப்பா இருக்கும். பிராரப்த கர்மாவளியின் சம்சாரத்திலையும் மாற்றிட்டு கிடக்கிற ஜீவர்களுக்கு இந்த நிமாயி ஒரு மருந்து தான். ஆனா அசுரர்களுக்கும் ராட்சசர்களுக்கும் முகபதியர்களுக்கும் கசப்பு தான், தாங்க முடியாத கசப்பு. கண்ணை மூடி நஜோ, இந்த துப்பவும் முடியலையே முழுங்கவும் முடியாத ஒரு கசப்பு. எம்பெருமான் அப்படித்தான் இருக்கா. அதனால இந்த எம்பெருமானுக்கு நிமாயின்னு ஒரு பேர் வச்சுதான். இது வளர 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 குறும்பும் வளரதான். இடுக்கிலாமையால் நான் நெளிந்தேன் நங்கா, கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடம், எடுத்துக்கொள்ளில் மருங்கை இருத்திடும், ஒடுக்கி புல்கள் உதரத்தே பாங்கிடும், மிடுக்கிராமையால் நான் விழுந்தேன் நங்காய் யசோத புலம்பினாலே. அதே புலம்பல் சசிமாதாவும் புலம்பலாம். பாக்கியவன் யார் சொன்னா யசோத ஏதோ துவாபரிகத்தான் இருந்தாங்க. கலியுகத்துல ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் ஒரு யசோத இருந்துட்டுதான் இருக்கா பாரத பூமியிலே. அத்தனை பேரும் யசோதையா கூட மாறலாம், அத்தனை பேரும் கோபிகளாவும் மாறலாம். அவள பாவத்தை கொடுத்து இருக்கு. அந்த மாதிரி இந்த பய ஜோரா வளர்ந்துட்டு வரான். எல்லாரும் நிமாயி நிமாயி நிமாயினே கூப்பிட்டு இருக்கா. ஆனந்த சாகரத்துல தலைக்கிறா. இந்த குழந்தையுடைய ரூபமும் அவனுடைய செந்தாமரை கண்களும் செந்தாமரை கைகளும் செந்தாமரை பாதங்களும் செங்கனி வாயும் அற்புதமான செந்தாமரை வர்ணமும் சுருள் சுருளான சுருள் சுருளான சுருள் சுருளான கேசன் கண்கள்ல தெரிகின்ற அற்புதமான கருணையும் வாய் ஒழுகி வருகின்றதான தேவாமிருத்தமும் இதனுடைய கொழுக்கு முழுக்குன்னு ஒரு சரீரமும் நல்லா சின்ன குழந்தையில ஒரு வயசு குழந்தையுடைய சரீரம் போல ஒரு சரீரமும் எல்லாத்துக்கும் ஹடம் பிடிக்கிறதான இந்த ஹடமும் நவதீபத்தையே கட்டி போட்டு வச்சிருக்கான். எப்படி எவன் கோகுலத்தை கட்டி போட்டு வச்சானோ, எவன் ராமச்சந்திரமூர்த்தியார் அயோத்தியை கட்டி போட்டு வச்சுருந்தானோ, அதே பய கலியுகத்தன் நவதீபத்திற்கு அத்தனை பிராமணோத்தர்களை தன்னுடைய அருள் கடாட்சத்தினாலே கட்டி போட்டு வச்சிருக்கான். இந்த வேலை ஆனந்தமா கொஞ்சம் கொஞ்சமா வளர்றது, அண்ணா கண்ணை முழிச்சு பாக்குறது, சமயத்தை அலறானோ, வீல் 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 கத்தி கதறி அழுகின்றான் இந்த குழந்தை. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. எல்லாரும் வைத்த தடவி பாக்குறாளாம், ஏதோ மருந்து கொடுக்க பாக்குறா, எதுக்கும் சமாதானம் அடைய மாட்டேங்கிறான். ஜெகநாத மிஸ்வர் நிஜமாவே பாக்கியவான். அவ்வளவு அழகா அவன் தூக்கிட்டு சமாதானப்படுத்துறா, சமாதானம் ஆக மாட்டேங்கிறான். சசிமாதா பிரயத்தனப்படுறா, சமாதானம் ஆக மாட்டேங்கிறான். அவ்வளவு அழகா நவதீபத்துல இருக்க எல்லா ஸ்திரீகளும் புருஷாலுமா வந்து 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 பாக்குறான். இந்த குழந்தை ஏதானும் சமாதானம் ஆகுமா அப்படின்னு, சமாதானம் ஆக மாட்டேங்கிறது என்னாச்சுன்னு தெரியலையே.
ஏதானும் பால கிரகம் இந்த குழந்தையை பீடிச்சுடுத்தா அதனால இந்த குழந்தை அழுகின்றானோ அப்படின்னு பயந்து போனா கிடத்தின சசிமாதா பார்த்தா ஹரிபோல் ஹரிபோல் கோவிந்த ஹரிபோல் சொல்லிட்டாள். உடனே கைவெட்டி சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். உடனே ஆஹா பரம சந்தோஷப்பட்டாலும் எல்லாரும் திரும்பி ஆக ஆரம்பிச்சுட்டோம். நிறுத்தவன் ஆக ஆரம்பிச்சுட்டான். என்ன பண்றது என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே எல்லாரும் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. சிரேஷ்டமான நாம சங்கீர்த்தம் கலியுகத்துடைய தர்மம் இந்த நாம சங்கீர்த்தம் அப்படின்னு உபனிஷத்தெல்லாம் சொல்றா. அவ்வளவு விசேஷமாச்சு. வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க என்ன கஷ்டம் இருக்கு? என்ன பெரிய சமத்தை கண்டுட்டோம். வாழ்க்கையின் சமத்துல சமமே இல்லாம நம்ம செய்யக்கூடியதான ஒரே ஒரு காரியம் இந்த நாம சங்கீர்த்தம் ஒண்ணுதான். எல்லாத்துக்கும் முதல் போட வேண்டிய அவசியத்துல முதலே இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே வேண்டாம். ஆசைன்னு ஒரு முதல் இருந்துருக்கா இந்த நாம சங்கீர் நிறைய சம்பாதிச்சுட்டே இருக்கலாம். இதைத்தான் சம்பாதிக்கும், எல்லாத்தையும் சம்பாதிச்சுடலாம். ஆனா அதெல்லாம் எவ்வளவு நாள் தங்கும்னு தெரியாது. தனம் சம்பாதிச்சாலும் புகழ் சம்பாதிச்சாலும் கூடவே பாவம் ஒட்டிக்கிறான். ஏன்னா இந்த சம்பாதிக்க சம்பாதிக்க அகம்பாவம் வந்துடுறதோனா அப்ப அது பாவமாயி பந்தப்படுத்தணும். பந்தப்படுத்துறது எல்லாமே பாவம் தான். ஆனா இந்த நாம சங்கீர்த்தம் சம்பாதிக்க சம்பாதிக்க பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லை. சிரேஷ்டமான வைகுண்ட லோகம் கோலோக பிருந்தாவனம் லபிச்சுடுறதான். அந்த மாதிரி இந்த நாம சங்கீர்த்தனத்தை நவத்தீபத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் சொல்லி ஆனந்தப்படும்படியா இந்த குழந்தை அப்பப்ப அழறான். அர்த்தராத்திர உடனே எல்லாரும் உட்காந்து ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு நாமஜபம் பண்றான். ராத்திரியா பகலா என்ன அவசியம் இருக்கு? சொல்லிண்டே இருக்கணும். பவித்ரோ அபவித்ரோவா சொல்றதான். நம்மள அழகா சொல்றான் அபவித்ர பவித்ரோவா. எப்பதாலும் பகவானுடைய நாமசங்கம் சுத்தமோ அசுத்தமோ அதெல்லாம் முக்கியம் இல்ல. பவித்ர பவித்ரோவா. எப்பொழுதும் இந்த பிரபுவுடைய நாம சங்கீர்த்தனத்தை ஜபிச்சுண்டே இருந்தோ, யார் அப்படி ஜபிச்சுண்டே இருக்கானோ அவன் உள்ளும் புறமும் பரிசுத்தமானவன் தான் அப்படின்னு நம்முடைய வேதம் சொல்றது, ஸ்மிருதி சொல்றது. அதே போல இதிகாச புராணங்கள் எல்லாமே சொல்றதாம். அவ்வளவு சிரேஷ்டம் இந்த நாம சங்கீர்த்தனம். இந்த ஜனங்களுடைய பாவத்தை நாசம் செய்யணுங்கிறதுக்காக இவர்களை நாம சங்கீர்த்தம் சொல்ல வைக்கிறானாம் இந்த கௌராங்கன்ற மகாப்பிரபு. எல்லாரும் ஆனந்தமா இந்த குழந்தை அழறதும் இது நாம சங்கீர்த்தம் சொல்றதுமா இதை வெடுக்குன்னு கிள்ள வைக்கிறதும் இது உடனே வீணு அழறதும் திரும்பி நாம சங்கீர்த்தம் சொல்றது இதை கைகொட்டி சிரிக்கிறதுமா பார்த்து 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 எல்லாருக்கும் இதே தியானம் வந்துருத்தான். அதுதான் மகாப்பிரபுடைய ஆச்சரியமான லீலை. என்னன்னு கேட்டா எப்படியாவது ஜனங்களுக்கு பகவத் விஷயத்தை நாம சங்கீர்த்தனத்தை சொல்ல வச்சுடணும். அதுதானே பெரிய பாக்கியம். ஏன்னா இது ஒண்ணு சொல்லியாச்சுன்னா எல்லா விதமான பாபமும் நாசமாயிடும், எல்லா விதமான துக்கமும் நாசமாயிடும். இதை சொல்ல வைக்கிறதா பிரயத்தனம் இருக்கு. மனுஷாளுக்கு இதுல ஒரு ருச்சி ஏற்பட்டு மனுஷா இது ஆனந்தத்தை கலைக்கும்படியா பண்றதுதான் காரியமே. அதன் பிறகு நாம சங்கீர்த்தம் மத்த எல்லா காரியத்தையும் பண்ணிக்க வேணும். நாம சங்கீர்த்தனத்துல இந்த மனசை கொண்டு அப்படி ஈடுபடுத்த வைக்கிறதான ஒரு பெரிய காரியம் காரியம் இல்லையே. அந்த மாதிரி இந்த கௌரவரி கௌராங்க மகாப்பிரபு அத்தனை அழகா எல்லா ஜனங்களையும் இதே நாம சங்கீர்த்தம் சொல்ல வச்சுட்டாங்க. ஸ்திரீகள்லாம் ராத்திரி படுத்துக்கலாம். இந்த குழந்தை அழறான் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு சொன்ன உடனே அழுகி நிறுத்திடுறானே. அப்ப நமக்கும் எப்பெல்லாம் அழுகப்படுதோ அப்பொழுது நாமெல்லாம் நாம சங்கீர்த்தம் சொன்னோம்னா நமக்கும் அழுது நின்று போயிடும் போல இருக்கு. இப்படி சிந்தனை ஆரம்பிச்சிருக்கான். இதுதான் சதாச்சாரியருடைய லீலை. ஏன்னா ஒரே ஒரு லீலையில நமக்கு எல்லா விதமான ரகசியங்களையும் புரிய வச்சுடுறான். அதே மாதிரி பாக்குறான் எல்லாரும் விதவிதமா சிந்தனை பண்றா. புருஷாவை சிந்தனை பண்றாரு. இந்த குழந்தை அழறத நெரிச்சு விடுறது. அப்ப இந்த ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே சொன்னா இந்த குழந்தைக்கு ஏதோ ஒண்ணு தேவையா இருக்கு. அதாவது கதைச்சு விடுறது போல. அதனால நாமும் நமக்கு எப்பெல்லாம் தேவை இருக்கோ அப்பொழுதெல்லாம் இதை சொல்ல ஆரம்பிச்சா நம்முடைய தேவை பூர்த்தி ஆகும். இப்படி யாரும் நம்ம நினைச்சலாம். ஒரே ஒண்ணுதான், ஒரு அழும்பொழுது இவா மந்திரம் மகாமந்திரம் சொல்ற அழுகி நிறுத்திடுறது. ஆனா அவாவா பாவத்துக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் மாறுபடுது. ஆனா ஒரே ஒரு பாவம் சொல்லணும் இவ்வளவுதான். சில பேர் அழுகணிக்கிறதுக்காக சொல்லணும்னு ஆசைப்படுறா, சில பேர் தேவை பூர்த்தி ஆகணுன்றதுக்காக சொல்லணும் ஆசைப்படுறா, சில பேர் நினைக்கிற சில பண்டிதர்கள் நம்மளும் எவ்வளவோ வரட்டு தத்துவங்கள் எல்லாம் படிச்சோம், வேத வேதாந்தங்கள் எல்லாம் கரைச்சு குடிச்சோம். ஆனா இந்த குழந்தை நாம சங்கீர்த்தனம் சொல்லும்போது கையை கொட்டி சிரிக்கும்போது இதுக்கு கிடைக்கிற ஆனந்தம் நம்ம வேதத்தை கடமுட கடமுட நகி நகி லட்சதிக்கு புரிஞ்சுக்கிறானே. நம்ம அவ்வளவு அழகா வேதாந்த பாதுபாடம் எல்லாம் படிச்சு வியாக்கரம் எல்லாம் கதைச்சு குடிச்சு அதை தலைகை மனப்பாடமா ஒப்பிச்சு அத்தனை பேர் கை தட்டி ஆ சபாஷ் வரைவர இவரை போல பண்டிதர் உண்டோ இவரை போல வித்வான் உண்டோன்னு சொல்லி கங்கை கிரல இருக்க அத்தனை பேரும் நம்ம திருவடிகள்ல விழுந்தா கூட இந்த குழந்தை ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு சொல்லும் பொழுது கை தட்டி அது முகத்துல உண்டாகிற ஆனந்தம் நமக்கு கிடைக்க மாட்டேங்கிறது. அப்ப நமக்கும் இதுதான் கதி போல இருக்குன்னு அவாலும் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு ஜெபிக்க ஆரம்பிச்சு
ஒவ்வொருத்தரும் அவாவுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி விசவிசமா இந்த மகாமந்திரத்துடைய பலத்தை புரிஞ்சுட்டாளாம். ஏன்னா மகாமந்திரத்துடைய பலம் என்னன்னு யாராலையும் பரிபூர்ணமா சொல்ல முடியாது. அவாவாளுடைய சிரத்தைக்கு தகுந்தா போல, ஆசைக்கு தகுந்தா போல, பிரயத்தனத்துக்கு தகுந்தா போல இந்த மந்திரமானது அவ்வளவு அழகா பெரியதான ஒரு பிரயோஜனத்தை கொடுக்கறது. அந்த மாதிரி இந்த நவத்வீபம் முழுக்கவே நிஜமாவே நவத்வீபம் மகத்தியமுடையதான ஒரு இடம். எல்லாரும் பரஸ்பரம் பேசும்பொழுது கூட என்னடி இது சசிமாத பெற்றெடுத்த இந்த நிமாயி பெயரணமோ வேப்பங்காய் மாதிரி இருக்கான, அது சிரிக்கும் பொழுது பார்த்தா அப்படியே கரும்புச்சார் அப்படியே உள்ளுக்குள்ள இறங்குறா போல இருக்கேடி. அது எப்ப பார்த்தாலும் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி சொன்னா அருகே நிறுத்திருக்காடி. ராமாண்டி நானும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், ராமாண்டி நானும் தாண்டி பரீட்சை பண்ணி பார்த்தேன். எந்த சமயமா இருந்தாலும் வெடுக்குன்னு கிள்ளிட்டு கூட நாம சொன்னோம்னா அழுகி நிறுத்திடுறாடி. ஆச்சரியமா இருக்கு. அந்த குழந்தைய பார்த்தாலே மனசு என்னமோ கண்டது, நிஜமாவே என்னமோ பண்ண. பகவத் பக்தால பார்த்தோம்னா நமக்கு தெரியாமலேயே நம்முடைய மனசு அப்படி திருட்டு போயிடுமா. உடனே எல்லாருக்கும் ஒரு பயம் வந்து பயவா நம்ம மனசு நம்மளை ஏமாத்துறதோ. ஆனா உண்மை அப்பதான் மனசு தனக்கு எது தேவையோ அதை நாடி ஓடுறது. கோல் தேடி ஓடும் கொழுந்தே போல் மால் தேடி ஓடும் மனம் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். ஒரு கொடி இருக்குன்னா அது எங்க கோல் இருக்கு எங்க கொம்பு இருக்குன்னு பார்த்து தேடிட்டு போய் அதெல்லாம் பறந்துக்குவான். இந்த மாதிரி இந்த மனசு இருக்கிற மாலை தான் தேடிட்டு இருக்கான். மால்னா பெருமாள்னு அர்த்தம், திருமால்னு அர்த்தம், பகவான் அர்த்தம். இந்த மனசை தேடிட்டு கடத்தான் அப்படியே படர ஆரம்பிச்சிடுதான். கோல் தேடி ஓடும் கொழுந்தே போல் மால் தேடி ஓடும் மனம். மனசாதான் தேடி தேடி ஓடுறது. ஆனா இதெல்லாமும் நினைச்சுட்டு இருக்கும். இதுதான் எம்பெருமான், இதுதான் எம்பெருமான் நினைச்சுட்டு இருக்கோம். அங்கெல்லாம் இல்லையா பக்தர்கள் எம்பெருமானுடைய அவதாரமா இறங்கி வரும்போது அவளை பார்த்தோமே தானாவே பண்ண மால் தேடி ஓடும் மனம். இந்த மாதிரி எல்லாருடைய மனசும் இந்த நிமாயி நடத்துல அவையே பரிபூர்ணமா லயிச்சுடுத்தான். பசிமாதாவுக்கு காத்தால் எந்த ராத்திரி வரைக்கும் இந்த வயல் அக்கல்ல தூக்கி வச்சுட்டு என் சமத்து குட்டி என் குட்டு குட்டி அப்படி கண்ணத்தை பிடிச்சு கிண்டிண்டு உரத்தை பிடிச்சு கிண்டிண்டு அது முடிய வாரிண்டு காத்தால் எந்த ராத்திரி வரைக்கும் மாத்தி மாத்தி மாறி தலைமுடி வாரிண்டே இருக்கா. அதுவும் தேவேன்னு உட்காந்து இருக்கிறதா எல்லாம் கத்தி முடிச்சா தலையை காய்ச்சி விடுறான். அதற்கு தேவேன்னு உட்காந்து இருக்கா. முன்னாடியே அடம் பிடிச்சுட்டான அழகில்லை. அது கிருஷ்ணன் பண்ணுவான். இது கிருஷ்ண ஜெயத்திரி மகாபிரபு ஆச்சு இப்படி பண்ண பிராராச்சு. இது கொஞ்சம் சிரத்தா இருக்கிறோம். அப்புறமா சதம் பண்ணும். ஏன்னா லீலை ஒரே அவதாரமா இருந்தாலும் லீலைகள் வினோதமா இருக்கும். அப்பதானே ரசிக்கும்படியா இருக்கும். கிருஷ்ண மாதிரியே தலையை களைச்சு முன்னாடியா காட்டமாடியும் ஓடிட்டான ருச்சியில் எல்லாம் காட்டிட்டு சமத்தான் எல்லாம் பண்ணி முடிச்சோன்னு கடைசியில நீ என்ன பண்றது நான் எனக்கு பிடிச்சபடிதான் பண்ணுவேன் சொல்லி எல்லாரும் ஒரு களை கலைக்கணும். அதுதானே குஷி. அந்த மாதிரி எல்லாம் பண்றானா இந்த பய எப்படி எல்லாம் அப்படி முடிய பிடிச்சி இழுக்கிறது அப்படி பிடிச்சி இழுக்கிறது வெளிக்குண்டா அப்படின்னு அப்படி தலையை ஆடுறது மாதிரி 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 தலை ஆச்சோம். சிலாண்டத்தோடைய பிரம்மாண்ட நாயகன் யார் எப்படி அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறாலோ அப்படியெல்லாம் அனுபவம் கொடுக்கிறான். ஆனா கேட்கணும். அம்மா பசிக்கிறதுன்னு பிச்சைக்காரன் கேட்காட்டானே ஆகாரம் போடும். வாசல வந்து நீங்கள்ட்ட ஆகாரம் போடுறோமா இல்லையே? முதல்ல வாசல வரணமே, வாசல வந்தாலாவது போட்டணும், வாசல வரணமே. அந்த மாதிரி எம்பெருமானே உடைய நீல வேணும்டா, உடைய வினோசமான அனுபவங்கள் எனக்கு குருடான்னு பிச்சை ஏங்கலாம். இங்கேயும் நிஜமாவே பார்த்தோம்னா வாழ்க்கையில ஏதோ சந்தர்ப்பத்தில் பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் யாரிடத்துலயும் கை நீட்டின்றதுதான் இருக்கும். கை நீட்டாம வாழவே முடியாது. வேலைக்கு போறோம், வேலைக்கு போயிட்டு தான் தனம் கேட்கணும்னா கூட அங்கேயும் கை நீட்டதானே வேண்டி இருக்கும். ஆனா எம்பெருமானத்துல நீட்டிட்டோம்னா கைய தன்னையே கொடுத்துரு இந்தா அப்படின்னு கொடுத்துருவான். வாங்கிக்கிறான் அவன் கை நீட்டும் போது இந்தா அப்பா அப்படின்னு கையை பிடிச்சி வாங்கின்ற ஆண்டாளும் நீராவும் வாங்கின்றார். அவ்வளவு அழக கைத்தளம் பற்ற கணாக்கண்டேன்னு அவன் கைத்தளம் பிடிக்கும்படியான ஒரு கணாக்கண்டிடம். அந்த மாதிரி எல்லாரும் இந்த ஆனந்தத்தை தலைக்கிற ஒவ்வொரு நாளும் சசிமாதாவுக்கு இதே காரியம். பரமானந்தத்தை தலைக்கிற சீக்கிரம் விடியல் காலம்புற சீக்கிரம் எழுந்திருக்கிறது. திடீர்னு பார்த்தா அர்த்தராத்திரம் முழிச்சுக்கிறது, திடீர்னு பார்த்தா மத்தியானம் முழுக்க தூங்கிட்டு இருக்கு. இது எந்த சமயத்துல தூங்குறது எந்த சமயத்துல முழிக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா வரவா எல்லாரும் மாத்தி 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 ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து விரோதமா படுத்துன்ற கழகம், இது உட்கார்ந்து கழகம், இது தூங்கி எழுந்துக்கிற அழகம், இது கண்ணை கசக்கிற அழகம், கண்ணை முழிச்சு 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 பாக்குற அளவு இதே பார்த்து 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 தன்னிலை மறந்து கிடக்கிறா. விதவிதமா அவாவா பங்குக்கு அவாவா என்ன பிடிக்கிறதோ விதவிதமான வர்ண ஆடைகள் எல்லாம் தொடர்ந்து வந்து இந்த வயலுக்கு கொடுத்துட்டா. சசிமாதாவும் மாத்தி 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 போடுற கதை நித்தியம் அழகா கண்ணெல்லாம் மையெல்லாம் தீட்டி கண்ணத்தை ஒரு திருஷ்டி பொட்டெல்லாம் வச்சுட்டு காலையும் ஒரு திருஷ்டி பொட்டை வச்சு அப்புறம் ரெண்டு கையாலும் திருஷ்டி சுட்டி போட்டு ஒவ்வொரு நாளும் முன்னாடி மாதவன் காக்கட்டும் பின்னாடி வேசவன் காக்கட்டும்னு சொல்லி இவனுடைய நாம சங்கீர்த்தனத்தை சொல்லியே இவனுக்கு ரஷ பண்ணி அத்தனை அழகா இப்படியே நவத்வீபவாசிகளுக்கு பரமானந்தம் ஆயிடுச்சு. ஒரு நாள் சந்தியா காலம் ஆயிடுச்சு. அவ்வளவு அழகா சந்தியா காலத்துக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி அவ்வளவு அழகா சசிமாதா சுகம்மா ஆனந்தமா இந்த பயல வச்சு இதுக்கு குடுமையெல்லாம் கட்டி வச்சு ஆனந்தமா விளையாடின்னு சொன்னா.
கொஞ்ச நேரத்துல இந்த குழந்தையுடைய அண்ணா வந்துட்டான் விஸ்வரூபம். அம்மா பசிக்கிறது, எனக்கு ஆகாரம் வேணும்மா அப்படின்னு ரொம்ப கழிச்சு. அதாவது இந்த பிறந்த குழந்தைய வச்சிருந்த தாய்மார்க்கு எந்த காரியம் பண்றதுக்கு பிடிக்கவே பிடிக்க, நம்மளை வச்சு சமாளிக்க முடியல, இதையே புலம்பிட்டுருவோம், மற்ற காரியம் பண்ணாம இருக்கலாம். என்ன பண்ணட்டும், இந்த குழந்தைய வச்சு நான் என்ன பண்றேன்னு சொல்லுங்க, தாத்தாலேருந்து ராத்தி வரைக்கும் இப்படி ஓடுறான் அப்படி ஓடுறான், அதை இழுக்கிறான் இதை இழுக்கிறான், அதனால நீ முடிஞ்சே தயிர்த்தான சாப்பிட்டு ஆகலாம். என்னால முடியல, உடம்பு முடியல, வேற காரியம் இருந்ததுன்னா கேட்க மாட்டான். இல்ல இந்த குழந்தைய வச்சு என்னால முடியல, நீங்க ஒரு 5 நிமிஷம் பாத்துக்கோங்க அப்படின்னு கரெக்டா பார்த்தா அப்போன்னு பார்த்தா அப்பாவை படுத்துக்குது ராசி. அவர் அவரையில வேலையெல்லாம் முடிச்சு வந்தா அப்பதான் படுத்துற படுத்து நிஜமாவே மனைவி ரொம்பதான் கஷ்டப்படுறா போல இருக்கு அப்படின்னு அபிப்பிராயத்தை உண்டாச்சு. இந்த குழந்தைகளை இப்படி பண்றேன்னா இவனை கேட்கணும். அதனால அவ சொல்றான், நான் என்னடா பண்ணட்டும், உன் தம்பி பண்ற அட்டகாசம் தாங்க முடியல, இவனை வச்சு நான் என்ன காரியம் பண்ண முடியும், நீ வேணா குழந்தைய பாத்துக்கோ, நான் வேணா தலிக ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னா. அதுக்கு என்னமா அப்படின்னு சொல்லி ஆனந்தமா இந்த விஸ்வரூபன் ஆனந்தமா தன் குழந்தைய தம்பி எடுத்து நெசுமாவே பிரிய பாக்கியம் தானே. இவனுக்கோ 10-12 வயசு 9-10 வயசு ஆயிடுச்சு, 20 சின்ன குழந்தை, அகிலாண்ட கோடி பிரம்மாண்டமாக தன் குழந்தைய அத்திக்கு மடியில வச்சு சமத்தா இருக்கும் புரிந்துதாரியமாயி அண்ணா படிக்க போறேன் ரொம்ப சந்தையோட ஒரு யோகிதான் பெரிய ஞானி. ஆனந்தமா குழந்தைய பக்கம் நேரம் வச்சுட்டு இருந்தான். மன அவன் ஒரு பெரிய ஞானி, உலகத்திலே பந்தமே இல்லாத சக்திலே இல்லாத திறக்கும் பொழுது பகவத் பக்தி ஒண்ணுதான் சாதாரணம்னு வந்தவன். அவனுக்கு எதிரையும் பட்டுதல் இல்லாம இருந்தாலே வாழ்க்கை சுகமா இருக்கும்னு முடிவு பண்ணிட்டு ஒரு யோகி விட்டேற்றியா ஜடபடுற போல கபிலற போல எதிலையும் பட்டுதல் இல்லாம இருந்தா போதும்னு மனசு அப்படி வச்சுட்டான். பிறந்ததுல இருந்து அப்படி இருக்கிறதுனாலே இந்த குழந்தை சாட்சாத் பகவானாக இருந்தாலும் பரம புருஷனாக இருந்தாலும் எதனத்தையும் அபிமானம் வேண்டாம்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு உக்காந்து இருக்கானோ. கொஞ்ச நேரம் அவன் பாட்டுக்கு வேதாந்த விசார சம்பந்தமா புத்தகம் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டான். 2 நிமிஷம் ஆச்சு, 3 நிமிஷம் ஆச்சு, 5 நிமிஷம் ஆச்சு, உள்ளுக்குள்ள சசிமாக தன்னுடைய காரியங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் எல்லாம் மறந்துட்டான். இவன் சுகமா பாடத்தை மயங்கிட்டான். கேட்கணுமா இது நிமாயி, இதுக்கோ கைகாலெல்லாம் முளைச்சு விடுச்சு, இது என்னமோ வயசு என்னமோ சின்ன வயசு தான், ரொம்ப நாள்லாம் ஒண்ணும் ஆகல, ஆனாலும் என்ன பண்றது அப்படி தவறு நின்று என்னமோலாம் பண்ணிட்டு இருக்கு இந்த குழந்தை. உடனே அவ்வளவு அழகா இவன் பாட்டுக்கு தவழ்ந்து வெளில போயிட்டான். சசிமாதா உள்ள காரியம் பண்ணிட்டு இருக்கா, இந்த விஸ்வரூபமா தன் பாட புஸ்தகத்தை மயங்கி போயிட்டான். ரொம்ப சந்தையுடைய ஒரு கருமையோ இது பாட்டுக்கு வெள்ள கிளம்பி போயிடுச்சு. இது அது பாட்டுக்கு அதுக்கு என்ன தொடர்ந்து அதான பண்ணு மாதிரி அது பாட்டுக்கு போயிடுச்சு. கொஞ்ச நேரம் சசிமாதா கேட்டா, என்னடா நிமாயுடைய சத்தம் காணவே தூங்கிட்டானா அப்படின்னு கேட்டான். அப்பதான் விஸ்வரூபன் தூக்கம் கலஞ்சி எழுந்தா மாதிரி, நிமாயியா இங்கேயா, இங்கே இல்லையே அப்படின்னு தூக்கி வாரி போடுறது சசிமாதா. நான் ஏற்கனவே 8 குழந்தைகளை ஸ்திரீ குழந்தைகளை பறி கொடுத்துட்டு 9வதாக இந்த குழந்தை பிறந்தா, 10வதா கடற்குட்டி வேற செல்ல மாதிரி ஜாஸ்தி, அது இது கொழுக்கு முழுக்குன்னு ரொம்ப குடும்ப ஜாஸ்தி, ரொம்ப எல்லாரும் கொண்டாடும்படியான ஒரு குழந்தை, இமாய காணமா அப்படின்னு பதவி அடிச்சுன்னு ஓடி வரலாம். அந்த சாயுள்ள அது இவனை இடத்த விட்டுட்டு வந்தா கிடைக்காது, அதனால பதவி அடிச்சுன்னு ஓடி வரா. இவனுக்கு மறதா தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி எல்லாரும் தேடுறாளா, நம்ம அம்மாவும் இந்த நிமாயுடைய அண்ணனுமா இந்த குழந்தைய தேடுறா. இவன் வெள்ள தேடுறான், இவன் கொல்ல பக்கம் தேடுறான், வெள்ள வந்து பார்த்தவள் தூக்கி வாரி கூட நிமாயின்னு வீணு ஒரு கட்டு கட்டினா மூர்ச்சியாய் விழுந்துட்டான். உடனே இவளோட சப்தம் கேட்டது அக்கம் பக்கத்துக்கெல்லாம் ஓடி வந்தா, அவளும் பயந்து போய் கையை கூப்பிட என்ன ஆகுமோ ஏதாவது விடுறான்னு கேட்டா, ஒரு நல்ல பாம்பு படம் எடுத்து அங்க சீரிந்துருக்கு, அது பக்கத்துல இது உட்காந்துட்டு ஒரு கையை கொண்டு அது மேல வச்சுட்டு இன்னொரு கையை பூமி எடுத்தட்டியும் உட்காந்து, இந்த கௌராங்கன் ஒரு கையை நல்ல பாம்பு படம் எடுத்து ஆடுற நல்ல பாம்பு மேல கையை வச்சுட்டு ஒரு கையை அப்படி பூமியில அப்படி தட்டி எல்லாரும் நல்லா சிரிக்கிற யாராவது சிரிப்பால லோகத்துல பாம்பு மேல கையை வச்சுட்டு, சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியாம் மீன்கடல் என்றும் துணையாம் மணிவிளக்காம் பூங்கட்டாம் புலிகும் மனையாம் திருமார்கரவுன்னு இவன் திருப்பார்கடல் அந்த பாம்பு படுக்கையில படுத்து 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 பாம்புனாலே ஒரு தனி பிரீத்தி வந்துருக்கான். எல்லாரும் அடிச்சு குழப்பம்ஷாலே அது அதுக்கு ஒரு விசேஷ தன்மை கொடுக்கிறமே என்ன சொல்லி நிஜமாவே ஒரு பாக்கியம். ஒரு சர்ப்பமா இருந்தாலும் பகவத் பக்தாளுடைய தோட்டத்துல இருக்கணும், இறங்கியிருக்கப்படாது, இங்கே தூரம் மாட்டிக்கப்படாது, காற்றில் எடுக்கப்படாது, பக்தர்கள் பக்தருடைய தோட்டத்தில் இருக்கும். சோத்ர ரத்னம் அப்படின்னு ஒரு பெரிய கிரந்தம் சுவாமி ஆளவந்தார் ஒரு மகானுபாவை எழுதிட்டார். அவர் சொல்றார், ஏ ரங்கநாதா நான் அவர் ஒன்றும் கேட்கலடா, உன்னையே தியானம் பண்ற பகவத் பக்தர்கள் இருக்காளே அவாத்து கொள்ளையில் ஒரு சின்ன புழுவா மாத்திருக்கேன், அவர் ஒன்றும் வேண்டாங்க, ஒரு சின்ன புழுவா ஆக்கிறார், ஒண்ணுமே நான் கேட்கறேன், அவனுடைய திருவடி மேலப்படுவேன், அது போதும், எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே, எனக்கு ஒண்ணு வேண்டாம், இந்த திருப்பதி மலை மேல ஏதான ஒரு சின்ன ஜந்துவா இருந்துட்டா கூட போதும் அவர் கேட்கிறாரு. அதே போல சுவாமி ஆளாந்த ஒரு சின்ன குழுவா என்ன மாத்திக்கிறாரு, ஒண்ணும் நான் கேட்கறேன், அது போதும், பக்தாளாத்து கொள்ளையில இருக்கிற சாக்கரையில் ஒரு குழுவா இருந்தா கூட மோட்சம் அப்படின்னு சொல்றேன்.
மனுஷாலா இருந்தா கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம், பிரபக்தி, நாம சங்கீதம் இருக்கா. ஒரு குழுவா இருந்து சொன்னா ஒண்ணும் தெரியாம நேர மோட்சத்தை அடைஞ்சிடலாம். மனுஷன் வசதி தான், பக்தி பண்ணிட்டோம்னா இல்லேன்ற பட்சத்துல ஒரு குழுவா இருக்கிறது விசேஷமா தான் இருக்க. அந்த மாதிரி இந்த சர்ப்பத்துக்கு ஒரு பாக்கியம், இந்த கௌராங்கன் அவ்வளவு அழகா அது மேல அதுக்கு ஒரு பாக்கியம். இவன் கையை வச்சுட்டானே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் பக்தின்ற ஒரு வேஷத்தை போட்டுட்டு, பக்தன்ற இன்னொரு வேஷத்தை போட்டுட்டு சகமா வந்துட்டு பாம்பன் மேல கையை வச்சு என்ன பண்ணுவா? பாம்பை ஓட்டுறதா, இவனை எடுக்கிறதா, என்ன பண்ண முடியுமா? பாம்பன் என்ன படம் எடுத்து சீரது, எல்லாரும் பாம்பு கோபமா இருக்கணும். பாம்பு பரம குசியில இருக்கு. ஆத்தேலா நீங்கள்லாம் என்னமோ அவன் கொண்டாடுறேன் நினைச்சத எனக்கும் ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. என்னையிலையும் அவன் கை வச்சுதான் என் ஜென்மா சாபல்யமா ஆயிடுத்துன்னு சொல்லி இந்த பாம்பா நன்னா சீரதாம். சசிமாதா பாதுட்டா என்ன பண்றதுன்னு கொஞ்ச நேரம் அவளை மூர்த்தி கழிஞ்சு இருந்தா என்னானாலும் பரவாயில்ல, பாம்பை ஒரு சண்டை தட்டிடுவோம், நம்மளால கொத்தினாலும் பரவாயில்ல, நிமாயி சௌக்கியமா இருந்தா போதும். அதுதான் தாய் உள்ள தான் என்னானாலும் பரவாயில்ல, தன் குழந்தை சுகப்பட்டா போதும் நினைக்கிறார். அதுதான் சிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகத்தை அப்படி ஒரு வாத்சல்யம் அவனுக்கு ஒண்ணும் ஆயிடப்படாது. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோல் நூறாயிரம் மல்லாண்ட பின்தோல் மணிவண்ணா நின் சேவடி செவ்வி திருக்காப்புன்னு கதப்பா தெரியாதான். அப்பா நீ பெரியவன் தாண்டா, நீ மல்லர்களெல்லாம் ஜெயிச்சவன் தான். இருந்தாலும் நான் சொல்றேன், நான் ஜாக்கிரதையாவே இருந்த ஜனங்களெல்லாம் யாரும் ஒழுங்காக எல்லாருக்கும் பொறாம இருக்கு. கலியுகத்துல தன்னை காட்டும் யாரும் அழகா இருந்தாம பெரிய அழகோ என்பதுமான கூட கம்பேர் பண்ண நிறைய பேர் ரகசியமா கோவிலு போய் பார்த்துட்டு புருஷ ஆஸ்திரிகள்லாம் பரவாயில்ல, அவளை காட்டும் அழகாத்தான் இருக்கேன், பகவான காட்டும் அழகாத்தான் இருக்கேன்னு அவன் மனசுக்குள்ள ஒரு அபிமானம் வரதான். அவள் வெள்ள சொல்ல மாட்டாவெல்லாம் சொன்ன திட்டுவாளேன்னு, ஆனா அவளுக்குள்ள வர. அதனால இப்படிப்பட்ட கலியுகத்துல நீ உன் திருவுபத்தை காட்டினா பயமா தான் இருக்க. அதான் நீ நன்னாரு 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 மங்களாசாசனம் பண்ற தேவைக்கு வந்து அப்படித்தானே பண்றோம். அப்பா பிரபு உடைய சங்கு சக்கரம் கதை பத்மத்தோட இருக்க இந்த ரூபம் அதிரூப சௌந்தரியமா தான் இருக்கு. ஆனாலும் கம்சன் இடத்துல பயப்படுறோம், இந்த மகாபாபி இந்த ரூபத்தை பார்க்க வேண்டாம், நீ சாதாரண குழந்தையா மாறுன்னு அவன் நினைச்சுட்டா. இது சாதாரண குழந்தையா மாறுனா அழகு குறைஞ்சு வேணும், அப்புறம் அழகு அதிகமா இருக்கான். அந்த மாதிரி சனிமாதா பார்த்தா எப்படியா இந்த குழந்தை அண்ணா இருந்தா போதும்னு சொல்லி வேகமா ஓடினாலும் இந்த பாம்பு பாதுதான் அழகா இவன் கைப்பட்டதுனே இங்க யாரையும் பட வேண்டாம்னு சொல்லி கடகடகடன் அது ஓடி போயிருப்பான். முன்னாடி முட்டுட்டான், இந்த பாம்புக்கு ஏதோ பாக்கியம் இருக்குன்னு சொன்ன உடனே அத்தனை பேரும் ஓடி வந்து இந்த குழந்தைய தூக்கி வச்சுட்டு உச்சி முகந்து மாட்டுடைய கோமூத்திரம் கோகுலி எல்லாம் கொண்டு வந்து ரக்ஷ பண்ணி உடனே எல்லாரும் தலைமையில தூக்கி வச்சுட்டேன். வயலை உனக்கு விளையாடுறது வேற சாமானே கிடைக்கலையா? ஒரு நல்ல பாம்பு தானா கிடைச்சிடு? ஆட்டு எவ்வளவு விளையாட்டு சாமான, ஒரு சங்கனகை வச்சு விளையாடுறான், இல்லாட்டி ஏதாவது பாகவத புத்தகம் அந்த மாதிரி எடுத்து விளையாடுறான். என்ன அன்னப்பிராசனம் பண்ணி முன்னாடி தனத்தையும் வச்சு பாகவத புத்தகம் எழுதுடுவான் பயம் பார்த்தா தவழ்ந்து 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 போய் பாகவத புத்தகத்து மேல கையை வச்சான். நிதம கல்பத்தரோர் கலிதம் பலம் சுகமுகா அமிர்த திரவ சம்யுதம் சிபத பாகவதம் ரசமாலயம் முகுரகோ ரசிகா புவிபாவுக்காக. அவருடைய பக்தன் சுகபிரம சொன்ன வார்த்தையை லோகத்தை பிரகடனப்படுத்தணும். இது ஒண்ணுதான் சாஸ்திரம்னு கொண்டு கை வச்சுட்டான். தனம் சாஸ்திரம் இல்லை, அது பாட்டுக்கு வரும், அது பாட்டுக்கு பிராரப்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரி சமயத்துல நிறைய தனம் இருக்கும், சமயத்துல தனமே இல்லாம தரித்திரனா இருக்கும். அந்த பாகவதம் இருக்கு, அது ஜீவாத்மாவுக்கு சுகம் கொடுக்கக்கூடியதான நிரந்தரமான ஒரு தனம். அதனால இந்த தனத்தை பிடிச்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த தனத்தை நிரூபணம் பண்றதே அடுத்த அவதாரமாச்சு. அப்படி பாகவத புத்தகத்தை தொட்ட பயிர பாகவதத்தை மட்டும் தொட்டு ஆனந்தமா விளையாடணும். அதை விட்டுட்டு உனக்கு ஏண்டா இந்த நல்ல பாம்போட ஒரு சர்ப்பத்தோட என்னடா விளையாட வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொஞ்சம் சசிமாதாவுக்கு தைரியம் வந்தது. கொஞ்ச நேரத்துல பண்டித ஜெகநாத மிஸ்ரர் கிரகத்துக்கு வந்துட்டா. வந்த உடனே என்ன ஆச்சு இவ்வளவு கூட்டம்னா, எல்லாரும் சொன்ன இன்னைக்கு நிமாயி ஒரு பாம்பு மேல உட்கார்ந்து பாம்போட விளையாடிட்டு இருந்தா, குக்கி வாய் போட்டது. என்ன ஆச்சு நிமாயிக்குன்னா, ஒண்ணும் ஆகலை. பாம்புக்கு என்ன ஆகல? பாம்புக்கும் ஒண்ணும் ஆகலைன்னா உடனே ஒரு கண்கள்ல ஆனந்த பாஷம், ஏதோ பூர்வஜன் சுகிருதம் நமக்கு இந்த குழந்தை தப்பி படைச்சுட்டான் அப்படின்னு சந்தோஷப்பட்டா. நவத்தீபம் முழுக்க இதே பேச்சு லோகத்தை எஞ்சாது. பாம்பு கூட ஒரு குழந்தை விளையாடி ஜெயிக்க முடியுமா? எல்லாத்துக்குள்ளேயும் அந்தரியாமியா இருக்கிறவன் தான் இவன் வாசுதேவன். வாசுதேவன் தானே நிமாயி அவதாரம் பண்ணிருக்கான். அதனால இவனுக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு பரமானந்தப்பட்டா சதம்மா ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி வினோதமான வேலைகள் பண்ணிட்டு இருக்கு. ஒரு நாள் சசிமாதா பார்த்தா இது விதவிதமா தங்க ஆபரணங்களை போட்டு நன்னா அலங்காரம் பண்ணி வச்சிருக்க. அலங்காரத்தையும் எத்தனை அலங்காரம் பண்ணு ஜோரா அவன் தங்கத்தையும் வைரத்தையும் வைடூரியத்தையும் சொலிப்பா. சாதாரணமான வரவே தெரியும் வந்தான் நாளே அத்தனை துரியோதனாத்துக்கு தூது போறானே, அப்பயாவது சாதாரணமா போக வேண்டியது. தூதுவன் எப்படி போனோம் அப்படித்தானே போனோம். அப்ப கூட அதிரூப சௌந்தரியமான சாட்சா மன்மத மன்மதமாக உடம்பெல்லாம் நல்ல மலைய சந்தனத்தை பூச்சிட்டு வாயில் நிறைய தாம்பூலம் போட்டுண்டு சமாதானம் பேசுறது யாரும் அப்படி போவாள லோகத்துல. அவளை அழகா தலையில கீழவெல்லாம் வச்சுட்டு ஸ்வர்ணாபரண பூஷத்தை நான் பண்ணிட்டு
அலங்காரத்தை பார்த்த உடனே அந்த கையில் ஒரு அஸ்திரத்தை வேற அப்படி போட்டு அவன் கையை வீசி 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 ஒரு நடை நடந்தது இல்லை, அதுலயே மயங்கி போயிட்டான். அந்த மயக்கத்திலேயே அவன் என்ன சொன்னான், புரியாம அதெல்லாம் மாற்றம் அதெல்லாம் மாற்றம் துரியோதன உடனேட்டான். அப்பேற்பட்ட ஒரு மயக்கம் தரும்படியான ஒரு பிரபு அவனுக்கு ஒரு அலங்காரம் பண்ணிட்டான். நிஜமாவே அலங்காரம் பண்ணி பார்க்கணும், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அலங்காரம் பண்ணணும். ஹிருதயத்துல அவனை வச்சிருந்து விதவிதமா அலங்காரம் பண்ணணும் போல மனுஷாலும் வச்சிருந்தாங்க போல. இவா இப்படி பண்ணிட்டாளே, அவ அப்படி பண்ணிட்டாள, அவ அப்படிதான் பண்ணுவா, இவ அப்படிதான் பண்ணுவா. அந்த நேரத்துல எம்பெருமானுடைய திருரூபத்தை ஹிருதயத்தை கொண்டு வச்சு விதவிதமா அலங்காரம் ஒரு உள்ளாக்கு போட்டு விடுங்கோ, காதல் ஒரு வைரத்தோடு போட்டு விடுங்கோ, ஒரு வைர ஜிவிக்கு போட்டு விடுங்கோ, அழகா ஒரு நெத்தி சுத்தி கட்டி விடுங்கோ, சந்திர சூரியன்லாம் வெயுங்கோ, அதுக்கு ஸ்ரீகோளம் வேஷம் கூட போடலாம். அது எப்படி போடாமல் அழகாத்தான் இருக்கும். கண்ணம்மான பேருக்கெல்லாம் அழகுதான் இருக்கு. கோபால சுந்தரி அப்படின்றார் லீலாசுகர் கிருஷ்ண கர்ணாமதத்துல. அச்சோ நான் புருஷார்த்தமன் யார் சொன்ன சரியான பொம்பளை அப்படின்னு கொடுத்தார். ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அழியும் அல்லன், இது ஆனா பெண்ணா என்ன அழகு பண்ணாலும் அழிய அழகாத்தான் இருக்கான். எம்பெருமான் அந்த மாதிரி இவனுக்கு விதவிதமான அலங்காரம் பண்ணி வச்சுக்காளாம் சசி மாதம். பார்த்து 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 கண்ணு அழகா மெய்யெல்லாம் தீட்டி கண்ணத்தை திருஷ்டி போட்டு வச்சு கைகள் எல்லாம் வளையல் போட்டு வச்சு வலைகள் எல்லாம் நிறைய சங்கமோதரங்களை போட்டு வச்சு வைரம் அட்டிகையெல்லாம் போட்டு வச்சு நன்னா ரத்ன மாலை எல்லாம் போட்டு வச்சு காதல் அழகா எல்லாம் போட்டு வச்சு ஜோரா வச்சிருக்கா பயன் தக தக தகன் சொல்லிக்கல். ஏற்கனவே இது அழகந்தான். மதுரம் மதுரம் வபுரஸ்யலி போகும், மதுரம் மதுரம் வதனம் மதுரம் மதுகந்தி மிருதுஸ்மிதம் ஏதத் அஹோ மதுரம் 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 மதுரம். அனுபவிக்க வேண்டாம் அந்த மதுரத்தை. ஒவ்வொரு மதுர வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு, ஒவ்வொரு ருச்சி உண்டு. தேன்லயே கொம்பு தேன் மலை தேன் சொல்றேன், அந்த மாதிரி இந்த மதுரம்ன்ற ஒவ்வொரு சப்தத்துக்கும் அர்த்தம் இருக்கு. தாசி பாவத்துல ஒரு மதுரம், சத்திய பாவத்துல ஒரு மதுரம், வாஸ்தல்ய பாவத்துல ஒரு மதுரம், மாதுரிய பாவத்துல அதிமதுரம். நல்லா திச்சுப்பான், அப்படி ஒரு திச்சு அதிமதுரம் தான் நிஜமாவே மாதுரிய பாவத்துல. அப்பேற்பட்ட மாதுரிய பாவத்தை ப்ரூவ் பண்றதுக்காக தானே பிரபு வந்திருக்கு. அந்த மாதிரி இந்த பிரபு அலங்காரம் பண்ணிட்டு குழந்தை அப்படியே வச்சுட்டு இருந்தா அதோ காரியம் இருக்குன்னு உள்ள போயிட்டா கடகடகடன்னு இறங்கி ஓடி வந்துருச்சு. முத்தத்துக்கு ஓடி வந்துதான் பையன் அப்பான்னு பார்த்து ஒரு திருடன் நவதீபத்தை சுத்தின் இருக்கான். ஏதான நின்னா ஒரு தனம் கடைச்சுடுத்தனா தேவை அபாடம். அந்த தனத்தை கொள்ளையடிச்சு அந்த பேர் கொள்ளையே அடிக்கப்படாதுன்னு ஒரு சங்கல்பம் பண்ணி அன்னைக்கு வந்தாங்க. சங்கல்பம் பண்ண அவருக்கு சங்கல்பம் பண்ணிக்கணும். இன்னைக்கு அதை ஓட்டினா போதுன்ற மாதிரி இல்லாம ஒரு தனம் கொள்ளையை அடிச்சிடணும்மா. ஜென்ம ஜென்மாந்தத்துக்கும் சேர்த்து அபாடா இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறாள். அன்னைக்கு பாபா இப்ப ஒரு 10,000 ரூபாய் போட்டு வச்சுட்டோம்னா அபாட கடைசி காலம் ஹாயா இருக்காங்க. அந்த மாதிரி இந்த ஜென்மா எத்தனை ஜென்மாவானா இருக்கிறாள், ஒன்னோ ரெண்டோ ஆயிரமோ கோடியோ நானா இருந்துட்டு போட்டோம். அத்தனை ஜென்மாவுக்கும் சேர்த்து ஒரு தனத்தை கொள்ளையடிச்சு இந்த ஜென்மாவில் வச்சுக்கோங்க. அப்போதைக்கு இப்போது கொள்ளையடிச்சு வச்சுட்டு இருக்கோம், நல்லா வச்சுட்டா அதுக்கப்புறம் பொறுமையா மற்ற காரியத்தை பார்த்தோம். முதல்ல அதான் தேவை. அந்த மாதிரி அன்னைக்கு அவன் பெரிய திட சங்கல்பம், இன்னைக்கு என்னாலும் சரி இன்னைக்கு அப்படி ஒரு கொள்ளை அடிக்கணும். அந்த பிறகு கொள்ளை அடிக்கிறதே வச்சுடணும். நிஜமாவே சமயத்தை இந்த மாதிரி சங்கல்பத்துக்கு ஒரு பெரியதான ஒரு பிரயோஜனம் கிடைக்கத்தான் செய்யணும். மனஏவம் மனுஷானாம் காரணம். எத்தனைக்கு எத்தனை மனசுல திட சங்கல்பம் இருக்கோ, வைராக்கியம் இருக்கோ, தீவிரம் இருக்கோ, அத்தனைக்கு அத்தனை எல்லாமே நடக்கிறது. முன்ன கவனிச்சு பார்த்தா மனசுதான் அப்படி ஒரு சங்கல்பம் பண்ண என்ன ஆனாலும் சரி பார்த்துருவோம். பகவானே எனக்கு தெரியாது, அவன் கொஞ்சம் பகவத் பக்தியும் இருக்கான, வேற வழி இல்லாம ஏதோ இந்த திருடு தொழிலுக்கு வந்துட்டான். ஆனா மனசுக்கு நினைச்சிடும் பகவான் எனக்கு தெரியாது, எனக்கு ஒரு பெரிய தனத்தை கொடுத்துரும், அந்த தனத்துக்கு அப்புறம் நான் கொள்ளையடிக்கிறதே வச்சிடணும். என்னால முடியல, பயந்து பயந்து வாழ முடியல. யாரை பார்த்தாலும் யார் என்ன பார்த்தாலும் திருடன் மாதிரி பார்க்கணும்னு ஒரு பயமா இருக்கு. எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது போதும். அதனால நீ இருக்கேன்னு சொல்றான், நீ சத்தியம்னு சொல்றான், எத்தனையோ தரலாம் மாத்திருக்கேன்னு சொல்றேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் திருடன், நான் நல்லவனா கெட்டவனா புண்ணியசாலியா பாதியான கிடையாது. ஆனா நான் ஆசைப்படுறேன் இன்னியோட என்னோட திருட்டு தொழில் முடிஞ்சு போயிடணும், இன்னியோட எனக்கு இந்த பயம் விட்டு வரணும், இன்னியோட எனக்கு நிம்மதி வரணும், இன்னியோட நான் ஆனந்தமா இருக்கணும், இன்னியோட இன்றோட என் எல்லா விதமான பாவங்களும் அழிஞ்சு போகணும் அப்படின்னு மனசுல ஒரு திட சங்கல்பம் திட ஆசை வந்துடும். அதையே நான் சின்ன அவதியோட சுத்தி இருக்கா சமையல மறந்து கிடக்கிறான். எங்க கிடைக்கும், எங்க கிடைக்கும், நீங்காத ஒரு தனம் எங்க கிடைக்கும், தன் ஜென்மாவுக்கு வேண்டியதான சுக்கம் எங்க கிடைக்கும்னு தேடிட்டு வந்தா முத்தத்துல நிமாயி விளையாடி ஆத்வாசம் பார்த்தா தக 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 நிறைய ஆபரணங்கள் போட்டு நம்ம பார்த்தான் போதும். இந்த குழந்தைய எடுத்துட்டு போய் கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டோம்னா அதோட சுகமா இருக்கும். இந்த குழந்தைய பார்த்தாலே நன்னா இருக்கு. சமத்து குழந்தையா இருந்த மாதிரி சமத்து குழந்தை தான் மகாபாவிகள் ரொம்ப சமத்தாவே தான் இருக்கும். பக்தர்கள் பார்க்கும்போது ரொம்ப படுத்து 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 படுத்துட்டே இருப்பான். மகாபாவி ஐயோ தேவேன்னு இருக்கவானே அப்படின்னு தான் தோணுவான். அந்த மாதிரி அவன் பார்த்தான் அந்த குழந்தை யாரும் இல்லை. நிஜமாக சங்கல்பத்துக்கு ஏத்த மாதிரி இவனும் சங்கல்பம் பண்ண கண்ணு முடிச்சு முடிச்சு இட்டு நம்ம பார்த்து கையெல்லாம் வேற ஆற்றும். மகாபலிகளை வாங்குவோம் வாங்குவோம் வாங்குவோம்னு கொடுத்துருவோம்.
பக்தர்கள் கதறியது வரமாட்டியா வரமாட்டியா வரமாட்டியான்னு கதறி இருப்பான். அந்த பக்கமே தன்னை திரும்பி பாக்குறதே கிடையாது. விஷ்ணு எத்தனை கதறி கதறி இருப்பான். கடைசி காலத்துல உத்தராயண காலத்துல போனோம்னு காலத்தி போனா போடுறதுன்னு வந்தான். கதறி 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 இருக்கு அத்தனை. அந்த மகாபக்தர்கள் கூப்பிடாமலே அவா இடத்துக்கு போவான். இரண்டு கட்சி போய் கூப்பிட்டான், இவனை ஏதாவது சூழ பழம் கோ இருக்கேன்னு வந்தான். இவனை கூப்பிட்டான், கூப்பிடுவான இரண்டு கட்சி. அந்த மாதிரி இந்த எம்பெருமானுடைய நீரே அதி வினோதமா இருக்கு. இந்த திருடன் பாக்குறான், திருடன் யாரும் இல்லை, அவனுடைய பாக்கியம் யாரும் இல்லை, இவன் ஒருத்தன் நிஜமாவே போதும். எல்லாரும் இருந்தான்னா இவனை விட்டுடுவோம். எல்லாரும் இல்லாம ரகசியமான கொள்ளை அடிச்சிடும். அதான் ரகசியமே வாழ்க்கையின் ரகசியமா தான். அந்த மாதிரி இந்த திருடன் பார்த்தான், கடகடன் ஓடி வந்தான். நீ மாதிரி பக்கத்துல உட்காந்து முடிச்சு பார்த்தான், தேமேனு உட்காந்து கத்துமோ பயந்தான். கத்தவே நல்லா சிரிக்கிறது. சொன்னாலும் உட்காந்து பார்த்தான், சுத்தி கடை பார்த்தேன், யாரும் இல்லை. இந்த குழந்தை பக்கத்துல அப்படி கையெல்லாம் வச்சு பார்த்தான், ஒண்ணும் பண்ணல. தெய்வமே இருந்து அவனையும் பரிசுத்தப்படுத்தின சங்கல்பமாச்சு. உடனே பார்த்தன் அழகா தூக்கிட்டான் அந்த குழந்தை. எந்த பகவான பார்க்க முடியாதோ, எந்த பகவான நினைக்க முடியாதோ, எவனை தீன்றதே ரொம்ப பரிசுமமான ஒரு காரியமோ அந்த பிறகு இவன் தூக்கிட்டான். மகாபாவியா இருக்கிற ஒரு திருடன் மகாபாவிதான். எப்படிதான் முடிஞ்சதுன்னா மனசுல சங்கல்பம். தூதன மகாபாவி தான், சந்தேகமே கிடையாது. அத்தனை பாதங்கள் அவளும் கூட இந்த கோகுலத்தை நுழைய முடிஞ்சது, கிருஷ்ணனை பார்க்க முடிஞ்சது, கிருஷ்ணனை எடுத்துக்க முடிஞ்சது, கிருஷ்ணனுக்கு விஷம் கொடுக்க முடிஞ்சதுன்னா யாரவன் 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 கம்சனை கொலை வந்த அவன் யாரவன் ஒரு தேடுதல். அந்த தேடல் அவள் கிருஷ்ணன் அவன் கொண்டு வந்து அதுதான் தேடல் வேணும். பூதனை போல ஒரு தேடல் எழுந்தா கூட எம்பெருமானிடத்துல ஒரு நெருக்கம் வந்துடுறது. அவன் இருக்கிற வழிதேடிந்து போயிடுறவன் மனசு. அந்த மாதிரி இவன் தேடிந்து வந்துட்டான். ஆனந்தமா எம்பெருமான தூக்கிட்டான், நிமாயை தூக்கிட்டான். தூக்கி அப்படி தோல் ஜம்முன்னு உட்கார வச்சுனா அப்பாடா இந்த குழந்தை விளையாட்டுக்கு ஆட்டுனேன். அதுவும் அவர்கள் ஆனந்தமா அவன் குடிமையை பிடிச்சி சொக்கமா தான் குதிக்கிறான். நல்லா குதிக்கிற தேவர்கள் எல்லாம் பார்த்துட்டு அழகா அந்த குழந்தையை தூக்கிட்டு போறானேன். பரம பாக்கியமானா இருக்கான்னு சொல்லி அத்தனை பேரும் கதறி அழுதாளாம். நமக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல, இவன் தோல் மேல தூக்கும்படியான ஒரு பாக்கியம். கௌடாக தூக்கியிருக்கா ஆனந்தமா ஆயுஷன் தன் பிரிமையிலேயே படுக்க வச்சிருக்கார். தசரத சக்கரவர்த்தி தூக்கியிருக்கா. நந்தகோபுர தோல் மேலேயே தூக்கிட்டு போவார். தசரத சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி, அதனால அப்பதான் தூக்குவார். நந்தகோபுரம் மாட்டுக்காரன் தானே, மாட்டுக்காரன் எல்லாம் பார்த்தோம். நான் இன்னைக்கும் பார்த்தோம் நான் கிராமத்த ஜனங்கள் எல்லாம் குழந்தைய வியாக்கில் இருக்கலாம் தூங்குவார். அடுத்த தோல் மேல உட்கார வச்சுருவா. அதுக்கு அப்பப்ப ஏதாவது வாயில கொடுத்து அது பாடி பாட்டு நடந்துட்டு அது பாட்டு உட்காந்துருக்கும். அந்த மாட்டுக்காரர்களுக்குன்னு ஒரு பாஷம் உண்டு, மாட்டுக்காரனு ஒரு பழக்கம் உண்டு. அந்த மாதிரி நந்தகோபுர் எப்ப பார்த்தாலும் தோல்லையே தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த திருடன் தான் தூக்குறானா தோல் மேல தூக்கி வச்சு. அதுக்கப்புறம் யாருமே தூக்க முடியும், இதோட கணத்தை யாரும் தூக்க முடியும். ஊர்ல இருக்க நன்னைகள் எல்லாம் வலிச்சு தின்ன வேகமாச்சு. அப்புறம் அழகா தூக்கிட்டான். அவன் பாட்டு நடக்கிறான், நடக்க 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 என்னமோ ஒரு குஷி. அப்புறம் மேல அப்படி பாத்துக்கிறான், குழந்தை தலையை குடிஞ்சு குடிஞ்சு ஒரு பார்வை பாக்கறதா. என்ன ஒரு பாக்கியம், பரவாயில்ல நல்லா தூக்குறான். என்ன தூக்குறதுன்னு தோணி போயிடுச்சு அப்படி பரவ சந்தோஷமா. அவன் தலைமுடியை புரிஞ்சு ஒரு தலையை குனிஞ்சு ஒரு பார்வை பாக்கறான். அவன் தலையடி மேல தூக்கி ஒரு பார்வை ஒத்திரி சிரிக்கிறான். அது ஒத்திரி சிரிக்கிறது இவன் ஒத்திரி சிரிக்கிறான். தேவர்கள் பார்த்து பரமானந்தப்படுறான். அவன் பாட்டு எடுத்துன்னு போயிட்டே இருக்கான். அத்தனை பேரும் வெளில வந்து சசிமாத பாக்குறா. குழந்தைய காலம் ஆச்சு. அவ புலம்பு 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 புலம்ப ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா வயசான காலத்துல கிடைச்சிட்ட குழந்தை அதிரூப சௌந்தரியமான ஒரு கடந்து. எப்படி திருநாவர்தன் பூமையின் தூதிரமை யசோதை என்ன கதர் கதறினாலோ அதே போல ஒரு கதறல். நீங்க சசிமாத கதறாவ அத்தனை பேரும் பயந்துடிச்சு ஓடி வந்து என்ன ஆச்சு, நல்ல குழந்தைங்க விளையாட விட்டுட்டு இருந்தேன் காணும் அப்படின்னு கத்துக்கிறதும் கத்துறாளா. உனக்கு என்ன அவ்வளவு குழந்தைய விஷயம், உனக்கு என்ன காரியம் வேண்டி கிடக்கிறது அப்படின்னு நல்ல நல்லா திட்டு அந்த காரியங்கள் எல்லாம் நன்னா திட்டு. பண்டித ஜெகநாத மிஸ்ரர் வந்தார், என்னாச்சு அப்படின்னு கனிமாயை காணும். உடனே அவர் தேடுறார், அவரும் தூக்கிட்டு போயிருப்பா பாக்கலாம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தேடுற. அவனுக்கு ஒன்றும் ஆகாது, அவன் யாரும் தூக்கிட்டு போக முடியாது. சில பேர் சமாதானம் சொல்றான். ஒரு பக்கம் நிமாயுட அண்ணன் விஸ்வரூபன் வந்துட்டான், அவனும் தேடுறான். எல்லாரும் விதவிதமா விதவிதமா அங்கங்க மூளை கொடுத்தரா தேடுறான். யாருக்கள்லையும் இந்த திருடன் மாத்துல அவனுடைய பாக்கியம் மேல எம்பெருமான தலையில தூக்கி வச்சுருக்கிறதுனால அவனுக்கு எதுவுமே தெரியல. ஆனந்தமா அவன் பாட்டு இந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டே இருக்கான். குழந்தைய தூக்கிட்டு ஒவ்வொரு அடி நடக்க 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 இதுக்கு நம்ம இன்னைக்கு திருடிட்டு தொழில விடணும், திருடாமலேயே தொழில விட்டுடலாமே சொல்லி போயிருக்கோம். இன்னையோட கடைசி திருட்டு நடத்தவனுக்கு இனிமேல் திருடவே வேண்டாமே, சித்தம் சுத்தி ஆயிடும், சுத்தி ஆயிடும். அதுதான் பகவத் பக்தருடைய பலம், அதுதான் பகவானுடைய சங்கல்பம். எந்த காரணத்தை கொண்டு யார் நல்லவர்களா மாறுவான் மட்டும் யாராலையும் சொல்லவே முடியாது. யாரும் கெட்டவன் மட்டும் முடிவு பண்ணிடவே பண்ணிடாரு. பகவான் அவ்வளவு கீதையில சொல்றான், எப்பேற்பட்ட மகாபாவியா இருந்தாலும் அவன் என்னிடத்துல பக்தி வந்து இருக்க இந்த தர்மா நம்பறான், அவன் நிஜமான மகாத்மா தான், அவனுடைய பாபங்கள் தானாகவே நாசமாயிடும் அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி இந்த திருடனுடைய சித்தம் சுத்தி ஆயிடுச்சு. ஆஹா இனிமேல் திருட வேண்டிய அவசியம் இல்லை, என்னமோ தெரியல. இந்த குழந்தைய பார்த்த உடனே மனசுல ஒரு சமாதானம் வந்து இருக்கு. நமக்கு தான் பகவான் கைகாலெல்லாம் அவயவங்கள் எல்லாம் கொடுத்துருக்கானே, என்னத்துக்கு திருடி உழைக்கணும். நம்ம கைகால் நன்னா இருக்க வரைக்கும் நன்னா உழைப்போம்.
உழைச்சிட்டு ஆனந்தம் என்ன கிடைக்கிறதோ அதை கொண்டு ஆனந்தமா வாழ்வோம். வாழ்க்கை என்ன தேவை, பசிக்கும் பொழுது ஆகாரம், உடுத்திக்கிறது வஸ்திரம், படுத்துக்கிறது ஒரு இடம், இவ்வளவுதானே தேவை. நமக்கு தான் பகவான் கை கால் கண்ணு போன்ற அவயவங்கள் கொடுத்திருக்கானே, இதெல்லாம் இல்லாம எத்தனையோ பேர் இருக்காரு. அதையும் நீ பகவானுக்கு இதெல்லாம் கொடுத்திருக்கானே, அதனால இதையும் கெட்ட வழியில் உபயோகப்படுத்தணும், நல்ல வழியிலே உபயோகப்படுத்தலாம்னு சொல்லி இவன் நினைச்சுட்டான். இப்படியே நடந்து 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 போய் 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 பார்த்தான். எங்க வந்திருக்கோம்னு பார்த்தா கடைசியில பார்த்தா நீமாயாச்சு வாசல்லையே நிக்கிறான். அப்படியே கிளம்பி சுத்தி அடைச்சு திரும்பியும் அவாத்து வாசல்லையே ஒடுந்து நிக்கிறான். அத்தனை பேர் ஒவ்வொரு இடம் தெரிந்து போயிருக்கா. திருடன் பார்த்தா ஆஹா, திரும்பி அதே இடத்துக்கு வந்துட்டாலே இந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு பலம் இருக்கு, அதனாலதான் என்னுடைய சித்தம் சுத்தி ஆயிடுச்சு, மனசுல இருக்க கல்மஷம் எல்லாம் நீங்குற இடத்து, என் மனசு விசிராந்தியா இருக்கு, அதனால இனிமேல் நான் திருடமாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைய அப்படி இறக்கி விட்டான். நீயும் பார்த்து ஒரு சிரி சிரிச்சுட்டான். மொத்தவா இறக்கி நீயும் ஒரு சிரி சிரிச்சது. உடனே திருடனுக்கு மனசு ரொம்ப குஷியா இருக்கு, கண்கள் ஆனந்த பாஷம், மயிர்கால்கள் குத்துண்டு நின்றது. இந்த குழந்தை யாரு என்னன்னு தெரியல, யாரோ மகானுபாவரா இருக்கணும், யாரோ மகாத்மாவா இருக்கணும். நிஜமாவே கௌராங்கருக்கு முதல் கொடுத்த முதல்ல கிருபை பண்ணவன் பார்த்தா இந்த மனுஷால பார்த்தா இவன் தான், இந்த திருடன் தான். ஒரு மகாபாவிக்கு முதல் கிருபையா. உடனே இந்த குழந்தையுடைய திருடிகள் விழுந்தான். என் சித்தம் எப்பொழுதும் உன்னிடத்துல பயப்படச்சொன்னு கேட்டான். அவன் பாட்டு கிளம்பி போயிட்டான். அவன் பாட்டு ஆத்துக்குள்ள விட்டுட்டு போயிட்டான். வெளில விட்டா யாராவது அவனுக்கு பயம் வந்துருத்தான். எவன் இந்த குழந்தைய தூக்கிட்டு போனா அவனுக்கு திரும்பி பயம் தொடரா, வேற யாராவது இந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்றதுன்னு பயந்து போய் இந்த குழந்தைய ஆத்துக்குள்ளவே ரகசியமா வச்சு அவன் ஓடி வந்துட்டான். எல்லாரும் தேடி 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 பார்த்தா கடைசியில ஒரு ஸ்திரீ இவ ஆத்துக்குள்ளேயே வச்சுட்டு தேடி இருப்பாங்க. ஏன் ஓரத்தை உட்காந்துருக்கு பார்த்தா அந்த மாதிரி உள்ள வந்த ஜெயமே ஓரத்தை உட்காந்துட்டு இருக்கான். இது இப்படிதான் எல்லா வீடியும் பண்ணும். எல்லா ராத்திரியுமே வெண்ணையத்திடம் கிருஷ்ணன் இங்க இருக்கான்னு சொல்லி வாத்துக்கு போனா யசோதை முன்னாடி இருந்து அம்மா பிசுக்கிறது வெண்ண குடுன்னு கேட்கறான். அதே மாதிரி உடனே பரம குஷியா இருக்கு, நான் கண்டுபிடிச்சு சொல்லி விரிசலாம் ஓடி வாங்க ஓடி வாங்கினால பெருமையா அப்படி நடந்தான். என்ன ஆச்சு அப்படின்னா எல்லாரும் நிமாயிக்கிறத நான் கண்டுபிடிச்சேன். அந்த மாதிரி அது ஒத்துக்கான். பகவத் பக்தர்களும் பகவானுக்கு இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறவங்க பரமத்துக்கம் கண்டுகொண்டே நான் கண்டுகொண்டேன்னு ஆழ்வார்கள். பரமத்துக்கம் அது ஏன்னா லோகத்தை யாருக்கும் பக்தர்கள் தெரியாம இருக்கிற சமயத்துல ஒரு பரிசுத்த மகாராஜா கண்டுபிடிச்சாங்க. சுப்பிரமணி சாட்சா சதாச்சாரி என் அபி அந்த மாதிரி கண்டுபிடிச்சிடணும். நம்முடைய சத்குரு எட்டேரத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டோம்னா அவ்வளவு பரமானந்தம் இருக்கும். அந்த மாதிரி இந்த ஸ்திரீ அவ்வளவு அழகா இந்த நிமித்தம் வந்து நின்னாலும் என்னடி ஆச்சு அப்படின்னா நான் கண்டுபிடிச்சுட்டேன், நீங்க எங்க இருக்கான், சோ இருக்கான். ஆனந்தமா எல்லாரும் ஓடி வந்து பார்த்தா அத்தனை பேரும் சிரிச்சா, எங்க போனா ஏது போனா யார் தூக்கிட்டு போனா ஒண்ணும் தெரியல, குழந்தை ஆனா ஆத்துக்குள்ள இருக்கான். உடனே சசிமாதா கதறி அழறா, பரமானந்தத்தை தலைக்கிறா. ஜெகநாத மிஸ்வரன் பரமானந்த தலைக்கிறா. இந்த திருடனுக்கு நல்ல கதி கடைச்சு கொடுத்து எல்லாரும் ஆனந்த தலைக்கிறா. ஆனந்தமா இப்படியே சசிமாதா ஒவ்வொரு நாளும் பயந்து 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 பயந்து, அதாவது இவனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு வயிறு பிடிக்காளாம். பயம்னா உலகார்த்தமான பயம் இல்லை, இந்த குழந்தை நன்னா இருக்கணுமே அப்படின்னு அவன் மேல இருக்கிற ஒரு பரிவு அந்த மாதிரி இருந்துட்டே இருக்கா. ஒரு சந்தர்ப்பத்துல சசிமாதா வெடியற காலம்பரை எழுந்துட்டான். எப்பொழுதும் போல ஹரி 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 உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து அரியஞ்ச பேரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாரி. காதல எழுந்துக்கும் போது அந்த பிரபுடைய நாம சங்கீர்த்தனத்தை சொல்லிண்டே எழுந்துக்கணும். நிஜமாவே சுகமா இருக்கும். வேற என்ன வார்த்தை பேச வேண்டி கிடக்கு, வேற என்ன வார்த்தை பேசுறதுனால என்ன பெரிய ஆனந்தம் நம்ம கண்டுப்போம். ஆனா எம்பெருமானுடைய நாம சங்கீர்த்தம் பேசுறதுனாலே பரமானந்தம் நம்மளை தேடிண்டு வரணும். சமயத்துல நம்ம ஆனந்தத்தை தேடிண்டு ஓட வேண்டியிருக்கு. ஆனா யார் நாம சங்கீர்த்தம் சொல்றாரோ அவர்களை தேடிந்து இந்த பரமானந்தம் அவ இருப்பிடத்துக்கு வந்துடுற. அந்த மாதிரி அத்தியற்புதமா இவள் வெளியே காலம்பரை எழுந்துட்டான். அப்படியே கண்கள்ல பகவானுடைய திருமேனி ரூபத்தை தியானம் பண்ணிட்டு ஆனந்தமா இந்த குழந்தை நன்னா இருக்கணும், தன் கிருஷம் நன்னா இருக்கணும், தனக்கு எப்பொழுதும் திடமான விசுவாசம் வேணும், அத்தியாச்சரியமான பகவத் பக்தி வேணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு எழுந்தான். சுகமா ஆனந்தமா அப்படி ஆத்து வாசலுக்கு வந்தான். இப்படி வந்து பார்த்தா ஒரே கூட்டம் கூட்டமா நிக்கிறாளாம் ஆத்துல. இந்த முத்தத்துல நிறைய கூட்டம் கூட்டமா நிறைய பேர் எல்லாம் கையை கூப்பி நிக்கிறான். அது யாரை இவாள்லாம் புதுசா இருக்கே அப்படின்னு ஊத்து ஊத்து பார்க்கலாம். ஒருத்தர் பார்த்தா அன்னபக்ஷி மேல உட்காந்துட்டு இருக்காரு, ஒருத்தர் பார்த்தா காலமாட்டு மேல உட்காந்துட்டு இருக்காரு, ஒருத்தர் பார்த்தா மயில் மேல உட்காந்துட்டு இருக்கா, ஒருத்தர் மூஞ்சர் மேல உட்காந்துருக்காரு. என்னடா அதுன்னு பார்த்தா 30 முக்கோடி பேர்னு இவாத்து முத்தத்தை நிக்கிறாளாம். 30 முக்கோடி பேர்னு கை கூப்பிட்டு தத்ரகத்வா ஜெகநாதம் தேவதேவம் விஷாகதிம் அப்படின்னு சொல்றாளே, அந்த மாதிரி 30 முக்கோடி தேவர்களும் எங்கடாம நவதீபத்திலே ஜெகநாத மிஸ்வருடைய கிரகத்து முட்டத்துல வந்து கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா நிக்கிறான். தேவாலாம் இங்க நிக்கிறா அப்படின்னு பயந்து போயிட்டாங்க. 30 முக்கோடி தேவர் ஒரே சமயத்தை பார்த்தான். யாராவது ஒரு தேவரையை பார்க்கறது அந்த பயம் வந்து விடுறது அந்த ராத்திரியில. என்னமோ திரும்பி ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு 30 முக்கோடி தேவர்கள் ஒரு கண்ணு திரும்பி நடக்கம் எல்லாம் நிக்கிறா. அந்த சனீஸ்வரன்லாம் ஏற்கனவே ரொம்ப அழகா இருப்பா, கேட்க வேண்டாம். குபேரன் அவளுக்கு ஒரு வாகனம் வேறு, எல்லாரும் விதவிதமா இருக்கான். எல்லாருடைய முகமும் பிரசன்னமா இருக்கான்.
அத்தனை பேரையும் பார்த்தா இவங்க யாரை பார்த்து கை கூப்பிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரு இடத்துல ஆனந்தமா கால் மேல கால் போட்டு நிமாயி உட்கார்ந்து இருக்கான். இத்தனை பேர் நின்றுட்டு கை கூப்பின்னு இருக்கா, அத்தனை பேர் கை கூப்பின்னு இருக்கா. அப்பா நாங்கெல்லாம் திருவிழா விழுந்துட்டோம். அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கு தங்கம் இருப்பார் போல என் ஆண்டா சொல்லும்படியா அத்தனை 30 கோடி தேவர்களும் வந்து நிற்க இது கால் மேல காலை போன இப்படி சின்ன தொட மேல கையை வச்சுட்டு ராஜாதி ராஜனாக சுகம்மா உட்கார்ந்து தூக்கி வாரி போட அடவா நம்ம நிமாய இத்தனை பேர் கை கூப்பிடறாளே, யாரோ மகானுபாவனோ யாரோ பரம புருஷனோ, அப்ப என் கையை நழுவி போயிடும் பயம் வந்துருப்பான். இது பரம ஆனந்தம் அனுபவிக்க தோணலையா? அர்ஜுனே அப்படிதான் விஸ்வரூப தரிசனம் பாத்துட்டு அப்பா பரவாயில்ல பெரியவன் தெரிஞ்சு போயிருந்தா ஐயோ எனக்கு வேண்டாண்டாப்பா நிரூபம் நினைச்சாலே அடி வைத்த கிடக்கிறது என்னுடைய சாதாரண கிருஷ்ணா மாறு வேற ஒன்றும் வேண்டாம், உன்னுடைய பலமே எனக்கு தெரிய வேண்டாம். உன்னிடத்துல ஒரு பிரீத்தி இருந்தா போதும், ஏன்னா பக்தி விசேஷம் பலம் புரிஞ்சு விடுத்தனா பக்தி தெரிய மாட்டேன் கவலை. அவனுடைய பலம் என்னன்னு புரியாம இருக்கணும், இந்த ஒரு அஜ்ஞானத்துல இருக்கணும், ஒரு மாயையில இருக்கணும். அந்த சமயத்துல இவனுடைய அன்பு அனுபவிக்கணும், அன்பு அனுபவிக்கணும் அப்படின்னா இவன் சாதாரணமா இருக்கணும், நம்மளும் சாதாரணமா இருக்கணும். அப்பப்ப இவன் பெரியவன் காமிக்கணும், ஒரேடே அவன் பெரியவன் தெரிஞ்சு ஒரு ஞானம் வந்து கொடுக்கணும். ருச்சி இல்ல உடனே மோசம் கூடுறான்னு கேட்டுடுவோம். அதனால அப்பப்ப யசோதையை கூட மாயையில மாட்டி வச்சிருக்கான். அதனால ஞானம் வராம இருக்கிறது இந்த விசேஷம். ஒரே ஒரு ஞானம் இருக்கணும், எந்திரமான் சத்தியம் கிருஷ்ணன் திருவடியை பிடிச்சிருந்தா நிச்சயமா காப்பாதம். இந்த ஒரு ஞானம் இருந்தா போதும், இவனுடைய எவ்வளவு பலம் யாரால சொல்ல முடியும்? பூர்ணமா இருக்க ஒருத்தனுடைய பலத்தை யாரால சொல்ல முடியும்? இன்ன வரைக்கும் யாராலையும் உள்ளபடி சொல்ல முடியாத அளவுக்கு பலமுடையவன் ஆச்சு, ஸ்வயம் பிரகாச ரூபம் ஆச்சு. அந்த மாதிரி பார்த்தா அத்தனை பேரும் கொண்டாடி இருக்கா, எம்பெருமான் திருவடிகளை விழுந்து எழுந்து சேவிச்சுட்டு இருக்கா. இப்ப பயந்து போயிட்டாங்கடா அது நிமாய் இங்க இருக்க எனக்கு உள்ள இல்லையோ அப்படின்னு ஓடி போனா உள்ள ஓடி போய் பார்த்தா அங்க தேவியும் நிமாளி படுத்திருக்கான். இங்கேயும் அதிரூப சௌந்தரியமான ஒரு காட்சி, அங்க உள்ள ஓடி போய் பார்த்தா அங்கேயும் குழந்தை தேவையு படுத்திருக்கா. அப்பா பரவாயில்ல நம்ம நிமாய் இங்கதான் இருக்கா அப்படின்னு நினைச்சா உடனே திரும்பி வெளில வந்து பார்த்தா தேவர்கள் யாரும் இல்லை. உடனே சமாதானம், பரவாயில்ல எங்கேயாவது தன் குழந்தை ஐஸ்வர்ய பெறுவாரும் பயம் வந்துருத்தான். இத்தனை அழகா ரொம்ப நாள் கழிச்சு பல வருஷங்கள் கழிச்சு குழந்தை கிடைச்சிருக்கான், சாட்சாத் பரபிரம்ம பரமாத்மாவே இருக்கான், என் குழந்தைன்ற அபிமானத்தை வச்சிருந்தாலும் எல்லாரும் போன உடனே அவள் பரம நிம்மதி வந்துருந்தான். அப்பா 30 கோடி தேவர்களே எம்பெருமானே இந்த குழந்தை என்னுடைய என் கூடவே இருக்கட்டும்னு ஒரு பிரார்த்தனை பண்ணியிருந்தாள். உடனே அத்தனை பேரும் மறைஞ்சு போயிட்டான்னு தெரிஞ்சது பரம சந்தோஷமா இருந்தது. தன் கர்மாக்கம் என்ன இந்த விஷயத்தை யாருக்குமே அவள் சொல்லவே இல்லை. தன் மனத்துக்குள்ளேயே வச்சிருந்த அந்த நிகழ்ச்சி மட்டும் எப்பெல்லாம் தன் குழந்தையை பார்க்கிறாளோ இந்த குழந்தைய அன்னைக்கு கால் மேல கால் போட்டு உட்காந்துருந்தது ரொம்ப முடியலையே. உடனே பகவானே இந்த குழந்தை என் குழந்தை அபிமான தவளை தானே உற்பத்தி பண்ணிக்கிறான், ஏன்னா அவனோட அபிமானம் பயிடப்படாது. அந்த மாதிரியே ஒவ்வொரு நாளும் வித விதமான லீலைகள் பரமான கலைக்கிறார். அப்பைய கொஞ்சம் கொஞ்சமா தவழ ஆரம்பிச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சுட்டு ஜம்முன்னு நடந்துட்டே இருக்கான். பையன் நான் குடு குடு குடுன்னு ஓட்டம், ஒரு ஓட்டத்தை யார் நிக்க முடியும்? வளர 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 குறும்பு, அப்படி ஒரு குறும்பு. கிருஷ்ணனுடைய குறும்ப காட்டிலும் ஒருபடி ஜாஸ்தி இந்த கௌராமனுடைய குறும்பு. கிருஷ்ணனுடைய குறும்பாவது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு இருந்தது. அதெல்லாம் தாண்டி அட்டகாசம்னா அட்டகாசம், பொறுக்க முடியாத மனுஷாலால பொறுக்க முடியாததான ஒரு குறும்பு. ஆனா அவ்வளவு பொறுக்க முடியலன்னா கூட அத்தனை பேருக்கு என்னிடல பிரீத்தி உண்டாகிறது வழிய துவேஷம் உண்டாகலையே, அதுதான் அத்தனை பேருக்கு ஆசை. இவ்வளவு அட்டகாசம் பண்றாங்க, 4 அடி அடிப்போம், 4 திட்டம் தோண்ட மாட்டேங்கிற எல்லாருக்கும் நடந்த பிரீத்தி அதிகமாயிட்டே இருக்கான். அந்த மாதிரி இந்த குழந்தை என்ன தத்துக்கு ஆபத்துக்காக நடக்க ஆரம்பிச்சிடும். ஒரு நாள் அந்த குழந்தை பாடு காணாத மூத்தல இருந்து நடந்தபடி போயிட்டு இருக்கான். இப்படி மண்ணில் அப்படி விளையாடுறது குழுதி அலைய விளையாடுறான், குழுதி அழைகின்றான் தெரியாத பாத்திரத்தை சொல்ற குழுதி அழைகின்றான். அந்த குழுதி கொள்வது பாக்கியம் பாருங்க, நண்பருமா அது மேலெல்லாம் விளையாடுறான், விளையாடி உடம்பெல்லாம் பூசி அப்படியே அற்புதமான கிருமியில இந்த குழுதி எல்லாம் மேல படிஞ்சு நல்ல வேர்வை புள்ளி வழி 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 ஓடி அம்மான ஒரு கட்டு கட்டிக்கிறான். கர்மத்துக்குமா அனுபவிக்கான், வேற எதை அனுபவிக்கிறதுக்கு இருக்கும்? எல்லாம் அனுபவிச்சாச்சு. ஆனா எல்லாம் அனுபவிச்சும் கூட இந்த ஆத்மா பிரசன்னமாச்சா அப்படின்னா நாக்கு ருச்சி நான் அனுபவிச்சாச்சு, தன்னுடைய ருச்சி அனுபவிச்சாச்சு, இந்திரியங்களுக்கு என்னென்ன தோளுக்கு என்ன ருச்சி உண்டோ அது அனுபவிச்சாச்சு, காம சுகம் அனுபவிச்சாச்சு. எல்லாம் அனுபவிச்ச கடகம் கூட மனசுல ஒரு சூன்யத்தனம் இருக்குன்னா இன்னும் அந்த பிரேம அதிசயத்தை பரமானந்தத்தை ருச்சிக்கணும், இன்னும் நல்லா ருச்சிக்கணும். அப்ப ருச்சி எப்பொழுது ருச்சிச்சுட்டே இருக்கணும். அந்த மாதிரி இந்த குழந்தை அவ்வளவுதான் நடக்கிறான், ஜோர எல்லாருக்கும் ஆனந்தம் தரும்படியா. கொஞ்ச நேரத்தை விளையாடி உள்ள வந்துட்டான் சசிமாதான், ஏதோ காரியமா வெளில வந்தா பார்த்தா இவன் எங்கெல்லாம் நடந்தானோ அங்கெல்லாம் சங்கு சக்கரம் கதை பத்மம் பிரேமைகள் ரேகைகள்லாம் அப்படி தெரியறான். டக்கு டக்கு டக்கு, ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம், உள்ளடி பொறித்தமைத்த இருகாலும் கொண்டு அங்கங்கு எழுதினார் போல் இலச்சினை பட நடந்து பெருகாலின் இன்ப வெள்ளத்தில் பின்னையும் பெய்து பெய்து கருகார்கடல் வண்ணன் காமரதாதை தளர்நடை நடவானோ.
அதிகாரம் நடக்கிறதா தளர்வுடை அப்படிதான் தளர்ந்து தளர்ந்து நடக்கிறார். வயசான பிறகு தளர்ச்சி வரும், குழந்தைங்க முதல்ல நடக்கும்போது தளர்ச்சி வரும், இப்படி இப்படி கால் இருக்கும் இந்த பக்கம் சாய் தாய் உடனே பயந்து கை இப்படி ஆசி உடனே இந்த பக்கம் வைக்கும், இந்த பக்கம் வச்சுட்டு நினைக்கும் பொழுது இன்னும் இந்த என்ன சாஞ்சிடும், உடனே திரும்பி இப்படி திரும்பி வரும், தளர்ந்து தளர்ந்து நடக்கிறதோ தளர்ந்துடை நடவானோ. இப்படி நடக்க நடக்க ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் உள் அடி பொறித்தவன் சங்கு சக்கர ரேகைகள் இருக்கே அந்த ரேகைகள் ஒரு நடம் நடக்கிற தக்கு 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 நடம் நடக்க அங்க முத்திர பதிச்சா மாதிரி என் திருவடி அப்படின்னு முத்திர பதிச்சுட்டு போறான் சாப்பா குட்டின மாதிரி என் கால் திருவடி ஆக்கணும் யாருடையதும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த திருவடி அடையாளம் பண்றானா ஜெகநாத மிஸ்வருடைய தோட்டத்துல ஜெகநாதமிஸ்வருடைய ஆத்து வாசல்ல அந்த கிரகத்துல எவன் பிருந்தாவனத்திலையும் கோகுலத்திலையும் துவாரகையிலையும் தன்னுடைய திருவடி தடயங்களை பதிச்சுட்டு போனானோ அதே எம்பெருமான் நவத்வீபத்திலையும் தன்னுடைய திருவடி தடங்களை பதிச்சான். அந்த திருவடி தடங்களை பார்த்தானா அப்படி விழுந்து பிறந்து கதறி அழுதா ஒரு ஜென்மா சாபல்யமா எடுத்தினார். அந்த திருவடி தடங்களை பார்த்தானே கோபிகள் தோ இந்த பக்கம் கிருஷ்ணன் போயிருக்கான்னு சொன்னான். அந்த திருவடி தடங்களை பார்த்தானே உத்தவர் கதறி கதறி கிருஷ்ணா இன்னைக்கும் பிருந்தாவனத்தினுடைய திருவடி தடங்கள் இருக்கிறா அப்படின்னார். அவ்வளவு சிரேஷ்டமான ஒரு திருவடிகளாச்சு. அந்த மாதிரி ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் உள்ளடி பொறித்தமைத்த இருகாலும் கொண்டு அங்கங்கு எழுதினார்கள் இலட்சுமை பட நடந்த அழக வரைஞ்சி வச்சா போல இருக்க முன்ன தெரியாது அறகுறையா நன்னா தெரியாது ஸ்பஷ்டமா தெரியாது. பெருகானின் இன்ப வெள்ளத்தினர் ஏற்கனவே ஆனந்தத்தை தலைக்கிறா நல்ல ஒரு ஏரி நல்லா வழிஞ்சிருக்கு. ஏற்கனவே எப்படியோ அப்படியோ வழி ஆரம்பிச்சு இருக்கு, ஏற்கனவே நல்லா மழை வழிஞ்சிருக்கு. இது வழி ஆரம்பிச்சு ஏரியில இன்னும் நல்லா ஜோர மழை கொட்டிட்டுனா இன்னும் வழிஞ்சிருக்கு. அந்த மாதிரி ஏற்கனவே ஆனந்த சாகரத்தை தலைச்சுட்டு கிடக்கிறா இல்ல இன்னும் மழை கொட்டிட்டுனா இன்னும் ததும்பி 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 வழி அடுத்தா அவ்வளவு ஆனந்தம் இருக்கு உள்ளுக்குள்ளே. இந்த ஆனந்த வழி பொங்கிய வழியினம் அதுதான் சென்மாவுடைய பிரயோஜனம். அப்பப்ப எட்டி பார்க்கப்படாது ஆனந்தம் உள்ளுக்குள்ளே இந்த ஆனந்தம் அப்படி பொங்கி வழி தெரியுமா நல்லா தெரியும். அப்படியே அந்த உந்தி பூக்கிறது ஒன்னா தெரியும் உள்ள பூத்து அதுக்குள்ளேன்னு இந்த தேவாமரம் அப்படி தொடர்ந்து அது வெள்ளது பொங்கி பிரவாகம் மாதிரி நன்னா தெரியும் தெரியவாலாம். அந்த மறந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தா நாட்டியம் ஆடினா அப்படியே திருச்சி இருந்தா ஆடினா பாடினா விரிச்சா அதன் மேல இருக்க வஸ்திரம் நழுவினது கூட தெரியாம இருந்தான்னா அந்த ஆனந்தத்துல ஒண்ணுமே தெரியாது. சாதாரண நிறைய பணம் கிடைச்சு எடுத்து குழந்தை உத்தமர்களா இருக்கான் யாரும் கொண்டாடினா அதுக்கே தலகால் புரிய மாட்டது அப்படின்னு உள்ளுக்கு ஒரு மூச்சு என்னையே ஒண்ணு கிளம்பி வரும். சாதாரணமா உலகாயுதமான ஆனந்தம் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா இந்த வயசுலயே இந்த ஒண்ணு கிளம்பி சண்டை வரைக்கும் போயிட்டு 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 வரும் அப்படி வீடு இருப்போம் சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம். அது போல ஆயிரம் கோடி மடங்கு பெருகானின்ற ஆயிரம் கோடி மடங்குன்னா பார்த்தோம் கற்பனைகள் கூட நினைக்க முடியாது. என்ன ஆனந்தம் ஆனந்தத்தின் அளவு என்னன்னு யாராலும் சொல்ல முடியாது. பெருகானின்ற இந்த வெள்ளத்தில் பின்னையும் பெய்து பெய்து இன்னும் கொட்டிட்டே இருக்கான் கொட்ட 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 கொண்ட வழிஞ்சின்று இருக்கா வெள்ள ஒரு பக்கம் உள்ள இறங்கின் இருக்கு ஒரு பக்கம் வழிஞ்சின்றே இருக்கா. பெருகானின் செந்த வெள்ளத்தில் பின்னையும் செய்து பெய்து கருகார் கடல் வண்ணன் நன்ன கருமையான மேகம் போன்ற கடல் போன்ற கருகார் கடல் வண்ணன் தளர்ந்தடை நடவானோ தளர்ந்து தளர்ந்து நடந்தானே அதே பிரபு இங்க நடந்துட்டான் அதை பாடுடாளாம் சசிமாதா ஆஹா பரமானந்தம் சசிமாவே இப்படி எல்லாம் ஒரு அனுபவம் கிடைக்கிற சமயத்தை அதை பகிர்ந்துக்கிறது கூட ஒருத்தரும் அதுக்குதான் குடும்பம் அதுக்குதான் கணவன் அதுக்குதான் மனைவி அதுக்குதான் குழந்தைகள் அதுக்குதான் அப்பா அம்மா பந்துக்கள் எல்லாமே ஒரு ஆனந்தம் வரவே வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க ரொம்ப நெருங்கிற ஒரு இடத்த சொல்லணுமே கூடியிருந்து குளிர்ந்தேலோ என்பார் கூடணுமா. ஏகாந்தம் ஒரு சுகம் நல்ல ஒரு பக்த கோஷ்டி நம்முடைய ருச்சி தெரிஞ்சு நம்முடைய பாவத்தை அதே ஸ்திதியில இருக்கணும் அதே ஸ்திதி அதே வயசு வேற இருக்கணும் அதே பாவம் எல்லாம் சேர்ந்தது அவ்வளவு குஷி சொல்ல முடியாது. அவசியத்தில் இருந்து பார்த்தேன் நெஞ்சினால் நோக்கி காணின்னு அப்பதான் தெரியும் மற்ற சமயத்தை தெரியாதான். அந்த மாதிரி இந்த சசிதேவி பார்த்துக்கலாம் சசி மாதா ஓடி வாங்க ஓடி வாங்க கூட்டலாம் பண்டித ஜெகநாதன் சென்ன மாத்து நீயம் நிமாய்க்கதான் ஆயிடுதா அப்படின்னா நீங்க பாடுபோக்குறீங்க உடனே பார்த்தா எம்பெருமானுடைய திருவடி சடங்கள் வெளியுது அருள் என்ன விட்டு பாருங்க சந்தி கரெக்டாக தெரியுதா ஆமா தெரியறதே பகவானுடைய திருவடி தடங்களாச்சே இது பகவானுடையதா நம்ம நிமாயுடையது அவருக்கு தன்பிள்ளைன்ற ஒரு அபிமானம் தான் அவருக்கெல்லாம் பகவானா இருக்கட்டும் பெரிய ஞானியாவே இருக்கட்டும் நமக்கு என்ன போச்சு நம்ம நிமாயுடைய திருவடிகள் அப்படியா உடனே அவருக்கு ரொம்ப குஷியா வரலா நம்ம தெரிஞ்சவா இருக்கலாம் சொல்லணும் முன்ன நீலாம்பர சக்கரவர்த்தி அத்வைதாச்சாரியர் கொண்ட மகானுபாவர்கள்லாம் சொல்லணும் நிறைய பேர் காத்து கிடையாது அத்தனை பேர் கூப்பிட்டு இவருக்கு அவர் வேணும் அவருக்கு இன்னொருத்தனை இதுதான் இந்த பக்தி ஒரு வியாதி பெற்றியாது ஒருத்தருக்கு இந்த ஆனந்தம் கிடைச்சு விடுத்துனா அது அடுத்த வாடத்தை திணிச்சு அவன் ஆமான்னு ஒத்து விடவே மாட்டான் ஒத்துண்டு ஆகணும் ஆமாம்
பக்தி சேத்தியம் தான், சத்சங்கம் சிரேஷ்டம் தான், நாமசங்க வசதி தான் சொல்லி அவளுக்குள்ள அதை திணிச்சு ஆமால் ஒருத்தர் அவ ஒரு பத்து பேர் மறந்தான் ஒரு குஷி வரும். அந்த மாதிரி எல்லாரையும் போட்டு நவதி என்ன சின்ன சின்ன ஓடி வந்தா அத்தனை பேரும் தங்கு சக்கர ரேகைகள் பிருந்தாவனத்திலையும் கோகுலத்திலையும் எந்த ரேகைகளை பார்த்து கோபிகளும் தேவர்களும் துழு பூச்சிகளும் பரமானந்தத்தின் எல்லை அனுபவிச்சதோ அதே திருவடி கடங்கள் திரும்பவும் பாரத பூமியிலே கலியுகத்திலே 500 வருஷத்துக்கு முன்னாடி நவத்வீபம் வங்காள தேசத்திலே அவ்வளவு அழக காண கிடைச்சது. அதனாலதான் இனி வரைக்கும் பாரத பூமி சிரேஷ்டமா இருக்குன்னு திருவடி கடங்கள் காப்பாற்றின. அத்தனை பேரும் கண்கள்ல ஒத்திண்டு யாருடைய திருவடி நம்ம நிமாயி தானே சொல்லவே வேண்டியது இல்லை, நம்ம நிமாயா தான் இருக்கணும் தோலாம். அத்தனை பேரும் பரமசம் இவ்வளவு தேவையே உள்ளுக்கு உட்காந்துட்டு இத்தனையும் பண்ணிட்டு இவரெல்லாம் பரமானந்தத்தை கொடுத்துட்டு ஒன்றும் தெரியாதவன் போல தேவேன் ஆனந்தமா கள்ள நித்திரை செஞ்சுட்டு இருக்க மாதிரி தேவேன் உட்கார்ந்து கிடக்கிறான். சசிமாதா ஜெகநாதன் எல்லாரும் பரமானந்தப்பட்டா சசிமாதா ஓடி வந்தா அப்படி விஷயம் அப்பா என் குழந்தைக்கு ஒண்ணும் ஆடப்படாது கிருஷ்ணாரே அது மாதிரி திருஷ்டி வந்துருக்கு கேட்டது கேட்டதே எவ்வளவு திருஷ்டி வந்துருக்கு நான் பார்த்ததே எவ்வளவு திருஷ்டி வந்திருக்கும் சசிமாதாவுக்கு தான் சொல்லு. அந்த மாதிரி அவர் திருஷ்டி சுத்தி போட்டாலும் இந்த சசிமாதா போட்டுட்டு பரமானந்தமா குழந்தைய தூக்கி வச்சிருந்தாலும் கண்டிப்பா ஜெகநாதச கண்கள்ல ஆனந்த பாஷம் நீலாம்பர சக்கரவர்த்தி குதிச்சாரணும் அன்னைக்கே சொன்னோம் அந்த குழந்தை பெரிய வந்தான் மகானுபவன் இவன் சாட்சாத் பகவான் அவதாரம் சொன்ன சத்தியமாக குதிக்கிறார் அவர் குழந்தை மாதிரி தான் சொன்ன சத்தியத்தை பகவான் நிரூபணம் பண்ணிட்டான் என்று ஒரு பரம குஷியா பீஷ்மன் ஆயுதம் எடுக்க வைப்பேன்னு சொன்னான். அதுக்காக ஆயுதம் எடுத்தோடனே பீஷ்மன் எல்லாரையும் பார்த்தாராம் அவர் கெத்துல ஒரு பாடல் பார்த்தார் பார்த்தேடா ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னவனையும் ஆயுதம் எடுக்க வச்சுட்டேன் அவன் பக்த பராதியும் நான் அவனை கட்டுப்படுத்திக்கிறேன் அகம்பாவம் இல்லை அது ஒரு சுத்தம் என்னுடைய சத்தியத்தை நிரூபணம் பண்றதுக்காக தான் பொய்யான பொய் நம்பியா மாறிட்டானேன்னு ஒரு பெருமையான் பக்தாள். அந்த மாதிரி இந்த எம்பெருமான் ஆனந்தமா சுகம்மா இப்படி பண்ணிட்டவன் நீலாம்பர சக்கரவர்த்திக்கு பரவ சந்தோஷமா எடுத்து எல்லாரும் இதையே பேசிட்டு பரவாயில்ல நமக்கெல்லாம் ஒரு பாக்கியம் இந்த குழந்தை இருக்கிற காலத்துல இந்த குழந்தைய தூக்கிண்டு இந்த குழந்தைய பார்த்துண்டு இந்த குழந்தைய கொஞ்சிண்டு இந்த குழந்தைய நினைச்சிட்டு வாழும்படியான ஒரு பாக்கியம் கிடைச்சுடுத்தே அப்படின்னு பரமானந்தத்தை தலைச்சா ஆனந்தமா இருந்தார். ஒரு சந்தர்ப்பத்திலே ஜெகநாத மிஸ்ரன் கிரகத்துக்குள்ள இருந்துட்டு இருந்தார். ஏதோ ஒரு புத்தகம் வேணும்னு சொல்லியே குழந்தை அந்த இடத்துல மூலம் புத்தகம் எடுத்துனு வரா அப்படின்னா உடனே இந்த குழந்தை கூட நேரம் உள்ள போயிடுச்சு. இது போகிற சமயத்தை ஜல் 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 கிங்கரி நாதம் கேட்கிற தொடர் சங்கிலி விட்டலார் விடார் இன்ன பைய வாரணம் ஊர்வது போல் மும்மத வாரணமா என்ன மதம் பிரிக்கிற ஒரு யானையை நல்ல சங்கிலி போட்டு கட்டி வச்சு நடக்கும்போது விட்டலார் விடார் சப்தம் கேட்கணும். அந்த மாதிரி இந்த பைய உள்ள போய் புத்தகம் எடுக்க போயிருக்கான் நன்னா கிங்கரி ஜல் ஜல் நல்ல பக்கமா இருக்கும் கேட்கணும் போயிட்டு இருக்கு ஜென்மா போயின்னு இருக்கு எத்தனையோ சப்தம் கேட்டுருக்கானா இந்த கிங்கை சப்தம் சல்னு கேட்கும் ராதிகாக்கு தெரியும் சொல்றா ஏ அதை வந்து தாண்டி கிருஷ்ணன் எங்கடி வந்துட்டா அந்த மரத்துக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்கா அப்படின்னு அந்த சப்தம் கிங்கரி நாதம் நிஜமாவே காதல கேட்கும் இன்னைக்கும் எத்தனையோ பெரியவாள் கேட்டுருக்கு எத்தனையோ பெரியவாள் கேட்டுருக்கு அனுமானம் இல்லை சத்தியமா கேட்டுருக்கு அந்த கிங்கிணிகள் ஒரு மனசு என்னமோ விக்கிரம் கடிக்கிறது என்னமோ தெரியல இந்த கிங்கிணி சப்தம் மனசு என்னமோ பண்றது வேதனாதனா அப்படியே அந்த ஜல் 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 சப்தம் உடனே சசி மாதாவை கூப்பிடுற அம்மா குழந்தைக்கு ஏதாவது கொழுப்பு சலங்க மாட்டி விட்டுருக்கியா அப்படின்னா இல்லையே நான் வெறும் காலில் காப்பு மட்டும்தானே சண்டை மட்டும்தானே போட்டு விட்டுருக்கேன் சலங்கை எல்லாம் ஒன்றும் கிங்கிணா ஒன்றும் போடவே இல்லையே இருக்கா ஏன் என்ன ஆச்சுன்னா இல்லை கேட்டேன் சொல்லலையா சில விஷயங்கள் ரகசியமா இருக்கும் சில விஷயங்கள் கூடி இருந்து குளிரணும் சில விஷயம் அவ ரகசியமா வச்சுட்டு அனுபவிக்கணும். ஏன்னா ஒரு காலம் ரொம்ப சொன்னா ரொம்ப பயந்துருவாளோ ஒரு பயமா இருக்கு ஐயோ ஒரு பரமபுருஷன் தெரிஞ்ச பேர் தான் பயந்துருவாளோ அப்படின்னு பயமா நான் ஒண்ணும் இல்லையம்மா கேட்டேன் உடனே குழந்தை அழகா வந்துட்டான் திரும்பி வரும் ஒரு சப்தமே இல்லை சப்தம் வரது காலில் கொலுசு இருக்கோ சலங்க இருக்கோன்னு கேட்டு முடிச்சோட சப்தம் போயிடுச்சு அது வரைக்கும் தான் பகவான் நிரூபணம் பண்ணிட்டான் ஒரு சனாயத்தை மாத்திட்டு வந்தா குழந்தை புத்தகத்தை கொடுத்தா வாங்கினார் பண்டித ஜெகநாத மிஸ்டர் அப்படின்னு பார்த்து ஒரு சிரிச்சாலும் அது வைக்கப்பட்ட தலையோட ஆட்டி விட்டு சிரிச்சிருச்சுதான் அவனை கண்டுடா அப்படி ஒரு சிரி சிரிக்க அப்படியா தலையை கொண்டு சிரி சிரிச்சுட்டு பரவாயில்ல சந்தோஷம்னு ஒரு சிரி சிரிச்சு போயிருக்குதான். இந்த சத்தாலும் பகவானும் பரஸ்பரம் ஒரு பார்வை பார்த்துப்பான் அது பகவானுக்கு தெரியும் பக்தாளுக்கு தெரியும் யாருக்கும் தெரியாது இருக்கு சிரித்தா
அப்படி ஏதாவது கடன் ஏதாவது சொல்லி மதிப்பிட உள்ளத சொல்ல மாட்டான், இல்லபடி சொல்லவே மாட்டான். சங்கத்தை ராவிய பார்த்து ஒரு சிரித்திருப்பான், சுங்க வித்யாவை பார்த்து ஒரு சிரித்திருப்பான், ரங்கதேவியை பார்த்து ஒரு சிரித்திருப்பான், பலராமரை பார்த்து ஒரு சிரிப்பான். ஆனா அவளுக்கு மட்டுமே புரியும், அடுத்த வாளுக்கு புரியாது. ஒரு குஷி அது, அது ஒரு சுகம், வர்ணிக்க முடியாத ஒரு சுகம். அது மாதிரி ஆச்சாரியன் சமயத்தை சிஷ்யனை பார்த்து சிரிப்பான், சிஷ்யன் ஆச்சாரியனை பார்த்து சிரிப்பான். அந்த ஒரு பார்வையில அந்த ஒரு சிரிப்புல எல்லாம் பேசி முடிச்சிருவான். பரமசுக்கம் அது. அதுக்கு சத்ஷனா இருக்கும், சதாச்சாரமா இருக்கும், ரெண்டு பேருக்கு அந்த பாவம் நல்லா சரியான இடத்துல இருக்கும் போது ஏதான அகம்பாவத்தை அசட்டுத்தனமா பண்ணிருப்பான். உடனே ஆச்சாரர் பார்த்து அவர் சிரிச்சிருப்பார். உடனே இந்த வெக்க வந்து இவாளுக்கு ஒரு சிரிப்பு வரும். இது ரெண்டும் ரொம்ப சுக்கம், அடுத்த ஆள் தெரியாது. நம்முடைய ரகசியம் அவருக்கு தெரிஞ்சுடுத்தே இவாளுக்கு ஒரு வெக்கம் வரும். அதுல எனக்கு தெரியாதான் இவ ஒரு சிரிப்பா. இந்த ரெண்டு சிரிப்பும் நான் பார்க்கும்போது நமக்கு ஒரு குஷி உண்டா. இதை பார்த்துட்டு தேவர்கள் எல்லாம் சிரிக்கிறா, கைகொட்டி சிரிக்கிறாளா. ஏன்னா அவளுக்கு புரியல, ஆனாலும் அவளுக்கு குஷி. அவளுக்கு என்னமோ தெரியல, இவர் ஏதோ சொல்றார், அவன் ஏதோ சொல்றா, ரெண்டு பேரும் புரிஞ்சு விட்டா, பரமானந்தத்தை அனுபவிக்கிறான்னு தெரிஞ்சு எடுத்தான். ஜெகநாத மிஷ்ணருடைய பாக்கியத்தை நோக்கி ஆனந்த சாட்சா சகமா இருந்துட்டான். ஒவ்வொரு நாளும் இதே பண்ணிட்டு விதவிதமான லீலைகள், கை முளைச்சுடுத்து, கால் முளைச்சுடுத்து, அங்க ஓடுறது இங்க ஓடுறது, அட்டகாசம்னா அட்டகாசம். ஆசையை தானே எடுத்துட்டு ஓடுறது, அங்க ஓடுறது, கண்ணுக்குட்டி துரத்திங்க ஓடுறது, குழந்தைகளை பார்த்தா வீண் அழறது, வேணுட்டு அம்மா முடிவு பிடிச்சி இழுக்கிறது, எனக்கு மம்முதான்னு கேட்கறது, வெண்ண குடுன்னு கேட்கறது, பசிக்கிறது, இப்படியே பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் இவாளுக்கு அபாடான்னு போயிருக்கான். ஒரு நாள் இப்படிய காலம் வரே எழுந்துட்டான், கத்தி கத்திரி ஆரம்பிச்சுட்டான். என்ன ஆச்சு யாருக்கு ஒண்ணுமே புரியல, என்னென்னமோ சமாதானம் நவசிங்கத்துக்கு அத்தனை பேரும் வந்துட்டான். எதுக்குடா அழறே அப்படின்னு பண்டித ஜெகநாதன் சார் கேட்கிறார். எனக்கு அப்படி அற்புதமா ரெண்டு பண்டிதர்கள் இருக்கு அதே ஊர்ல, ஜெகதீஷ பண்டிதர், ஈஸ்வர பண்டிதர். அவ ரெண்டு பேர் ஆற்றிலையும் பகவானுக்கு நிவேதனம் பண்ணி வச்சிருக்காளே, அந்த நிவேதனம் எனக்கு இப்ப வேணும் ஆரம்பிச்சான். மகளை பாஷையில அவ ரெண்டு பேராத்திலே பகவானுக்காக வச்சிருக்கிற நிவேதனம் எனக்கு இப்ப வேணும். பத்திரம் புஷ்பம் பலம் கோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருத்தம் அஸ்னாமி பிரயதாத்மனக. கீதையும் பாகவதத்தையும் நிரூபணம் பண்றதுக்காகத்தான் கௌராங்கனுடைய அவதாரமே. அதெல்லாம் சத்தியம்தான், நிரூபணம் பண்ணணுமே. வெறும் வார்த்தைகளாகவும் கிரந்தமாகவும் இருந்தா பிரயோஜனம் இல்லை, சத்தியம் நிரூபணம் ஆகணுமே. இந்த மாதிரி இந்த கௌராங்கன் அழாசம் தூக்கி வாரி போட்ட சசிமாதாவுக்கு ஜெகநாத மிஸ்ர் ரொம்ப வருது. வரவா இந்த குழந்தைக்கு இப்படி எல்லாம் புத்தி போகிறது, ரொம்ப அசடு ஆயிட்டானே. அசடு இல்ல, அவளுடைய பிரார்த்தனை, அவளுடைய பக்தி இவனை இழுக்கிறது. இவன் மேல தப்பே கிடையாது, அவ அப்படி பக்தி பண்ணி இழுக்கிறா. பகவானே நாங்க கொடுக்குற நிவேதனத்தை நீ வாங்கிட்டுனால ஆகணும், எத்தனை நாள் தான் நாங்க அப்படி மானசீகமா பண்ணி பிரத்யமா நீ வாங்கிண்டே ஆகும், அங்க அழறாளம் அந்த அழுகி அவனை தாக்கிறது. பக்தி கண்ணனும் உன்னுடைய அழுகு அவனை இழுக்கணும், எனக்கு அவன் வேணும், எனக்கு அவள் வேணும்னு சொல்லி அவன் அடம் பண்ணும் நமக்காக. அதுக்கு நம்ம அவன் வேணும், நம்ம ஒரு அடம் பண்ணும். நம்ம எந்த அடம் பண்றோமோ அந்த அடத்துக்கு சமமான ஒரு அடம் அவன் கிட்ட வரும். நம்ம கடன் குறைச்சல, அவனுடைய இடமும் குறைச்சலாதான் இருக்கு. இரண்யாசம் ஹதம் இருந்தது, ராவணனுக்கு ஒரு ஹட்டம் இருந்தது. பாத்திரம் இந்த ராமன் வரவேற்போன்னு அந்த வந்துட்டானே பகவான் கண்கைக்கு. இந்த ஒரு ஹட்டம் வேணும் வாழ்க்கையில, சும்மா எப்படி ஏதோ வந்தோம் ஏதோ போனோம் அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. அது விஷமா இருந்தோட அந்த ஒரு பண்ணியா இருந்தது, அந்த ஒரு நாயா இருந்தது, அந்த ஏதோ சாப்பிட்டு ஏதோ தூங்கிட்டு ஏதோ இனப்பிருத்தி பண்ணிட்டு எங்கேயோ கடந்து இருக்கிறதுக்கு மனுஷனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பாரத பூமி அவசியம் இல்லை, அதுக்கு சதாச்சாரம் அவசியம் இல்லை, கலியுகம் அவசியம் இல்லை, நாம சங்கீர்த்தம் அவசியம் இல்லை. இதெல்லாம் எடுக்கலாம் கேட்டா அனுபவிக்கிறது ஹட்டம். எனக்கு பகவான் வேணும், நான் அனுபவிக்கணும்டா. அதுக்கு வேற எவரும் யாரும் சொன்னா ஒண்ணு வேண்டாம், இதான் சம்பாதிக்கணும் யாரும் சொன்னா யாரும் அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. மனசு யாரும் எனக்கு நீ வேணும்டா, நீ வேணும்டா, நீ வேணும்டா, ஒரு ஹட்டம் வேணும். கடையில போய் வஸ்திரம் வாங்குறோம் தெரியலன்னா அடுத்த நாள் சண்டை போடுறோமோ, அந்த மாதிரி நான் குடிமை இருக்கு. எனக்கு நீ வேணும்டா, நான் நாமதேவம் சொல்றேன்டா, எனக்கு நாமதேவம் சொல்ல வேடா, நான் கொடுக்கறதை வாங்கிக்கணும்டான் ஒரு ஹட்டம். அந்த ஹடம் எத்தனைக்கு எத்தனை தீவிரமா இருக்கும் அத்தனைக்கு அத்தனை கிருஷ்ணன் அவங்க இடத்த நெருங்கி 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 வரான். ஹடம் இருந்தது நாராயண அகில குரு பகவன் நமஸ்தே ஆதி மூலமே கத்து கத்தினானே. எனக்கு இதோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு வேடணும், இதோட எனக்கு பிரச்சனையே இருக்கப்படாத ஒரு ஹடம் பண்ணிக்கிறான் பிரபு வந்தானோ. அந்த ஒரு ஹடம் வேணும் வாழ்க்கையில், பகவத் பக்தியில நிச்சயமாவே நல்ல ஹடம் இருந்தா தான் ஜெயிக்க முடியும். முடியமா தான் சொல்லுவான், யாருக்கு நல்ல ஹடம் இருக்கோ அந்த ஹடம் இருக்கிறவா மட்டும்தான் பக்தியில பரிமளிக்கிறவா, மற்றவா பரிமளிக்கிறது இல்லையா. பகலான் அடம் இருந்தது, குருவனுக்கு அடம் இருந்த அஞ்சு வயசு குழந்தைக்கு எனக்கு வேணும். நாரத மகிழ்ச்சி சொல்ற இல்லடா கஷ்டம்டா, பக்தி மட்டும் தான் கஷ்டம், பெரிய பெரியவெல்லாம் தோத்து போயிட்டா,
பெரிய பெரிய ரிஷிகள் ஞானிகள்லாம் ஆகாரம்லாம் இல்லாம எலும்பும் தோலுமோ ஒத்த காலம் தபஸ் பண்றாடா, வெயில் காலத்துல அக்னி தபஸ் பண்றாடா, மழை காலத்தையும் குளிர் காலத்தையும் கழுத்துல ஜலத்தின் தபஸ் பண்றாடா, எத்தனை பேர் ஆகாரத்தை விட்டுட்டு வாழ இருக்காடா, அவளுக்கெல்லாம் கூட பகவான் கிடைக்கிறதுடா, நீ சின்ன குழந்தைடா உனக்கு வேண்டாண்டா, அது நீ சுக்குமாரமான திருமணி உடைய வந்தா, நீ ராஜா வீட்டு குழந்தைடா, பயல உனக்கு கடினமான தபசெல்லாம் ஒத்து வராதடா அப்படின்னு திரும்பி போயிருந்தா, அதெல்லாம் முடியாது கத்தருது அவர் முட்டிக்கா ஒத்த கூட இல்லை, எனக்கு பகவான் வேணும், அதுக்கு என்ன வழியோ அதை சொல்லுவோ அதை நான் பண்றேன் அப்படின்னு அந்த ஹதம் நாரத மகிஷி தம்பிக்க வச்சு உடனே ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு சொல்ல வச்சா, அந்த ஹட்டம் எனக்கு வேணும் 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 இன்னைக்கு வேணும் இப்ப வேணும் அப்படின்னு பய அப்படி நாமஜபம் பண்ண 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 5 மாசம் 150 நாள் நானும் ஒவ்வொரு தடவை கலவரம் சொல்லிட்டு இருக்கேன், 150 நாள் 5 மாசம் அந்த 150 நாள் ஹதம் பண்ணி பார்த்துட்டானே, அந்த நீரை ஹதம் பண்ணி என்ன அனுபவிச்சா, ஆண்டால் ஹதம் பண்ணி ரங்கனை கல்யாணம் பண்ணிட்டா, ஹதம் வேணும் எனக்கு வேணும், நல்லா பசிக்கும் போது எனக்கு ஆகாரம் தான் ஹதம் பண்றோமே அந்த ஹதம் வேணும், எவ்வளவு தசையில தேக சுகத்துக்கு ஒண்ணு வேணும்னு ஹட்டம் பண்றேன் அந்த ஹட்டம் வேணும், நோய் இருக்கிற சமயத்தை நோய் சரியாகணும் ஹட்டம் பண்றேன் டாக்டர், எனக்கு தெரியாது டாக்டர் எனக்கு என்ன மருந்து கொடுக்க எழுதுறது எனக்கு தெரியாது, எனக்கு உடம்பு சரியாகணும் ஹட்டம் பண்றேன் அந்த ஹட்டம் வேணும், நல்ல ஒரு ஹட்டம் வேணும், பார்த்தோம்னா மழை காலத்திலேயே பனி காலத்திலே மூக்கு அடைச்சுக்கும், சரினால மூக்கு அடைச்சு அந்த சமயத்தில் சரியாகணும் ஹட்டம் பண்ணி என்ன மூலம் சிந்திலாம் பண்ணி அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் போட்டு சரியாட அந்த ஹட்டம் இருக்கு, அந்த ஹட்டம் சரியா போனாத்தான் ஒரு ஹட்டம் இருக்கு, அது போல எனக்கு நீ வேணும் தான் ஒரு ஹட்டம், அந்த மாதிரி இந்த ஜெகதீச பண்டிதர் ஈஸ்வரன் ஒரு ஹட்டம் பண்ணிருக்கா, அன்னைக்கு எங்களுக்கு தெரியாதுரா பிரபோ நீ விதமா காட்சி கொடுக்குறேன்றா, எத்தனையோ ஒரு அனுகிரகம் பண்ணேன்றா, எத்தனையோ தெரியவா இடத்துல நீ பிரத்யட்சமா போய் வாங்கினேன்னு சொல்றா, விக்ரநாதத்தை போய் கூட கூட கொடுத்தேன்னு சொல்றா, திரௌபதி பஞ்சபாண்டவெல்லாம் சாப்பிட்டு போக மீதி இருக்கிற அந்த பாத்திரத்தை ஒரே ஒரு பருக்கு ஒரே ஒரு கீரை இலையை சாப்பிட்டேன்றா, நான் அப்படிதான் என்னுடைய சித்தமா தானே கொடுக்க, அகம்பாவத்தை சொல்லல பரம பிரீதியோட தானே கொடுக்குறேன், நான் கொடுக்கறதே வாங்கிடுறது உனக்கு என்ன கஷ்டம் இருக்கு, அதே குற்றம் உடையவனா இருந்தா அந்த குற்றத்தை நிவர்த்தி பண்ணி ஏற்றுக்கும்படியா ஒரு சக்தி உனக்கு இருக்கா இல்லையா, மாத குழந்தைகள் தெரியும் அம்மா நானும் சாதம் போடுறேன், சின்ன குழந்தை சாதம் போடுறது, ரெண்டு பருக்க தட்டுல வருது, 3 பருக்க கீழே வருது, அதனால அதை கோச்சுக்கிறோமா இல்லையா, பரவாயில்ல அந்த குழந்தைக்கு போடணும் தோணி போயிருத்து, அந்த மாதிரி நம்ம குற்றம் உடையதா குறமுடையதா கூட ஒரு நிவேதனம் பண்ணா கூட பரம பிரீதியோட பண்ணா எம்பெருமான ஸ்வீகரி அதுதான் பிராபாரியம், அவன் சீகரிக்கும்படியா ஒரு நிவேதனம் அப்படி ஒரு அம்சம் பண்ணணும், அந்த மாதிரி இவர்கள் அம்சம் பண்ணா அங்க கத்தலாம் இவன் கத்துக்கிறதுன்னு கத்துறான், இவன் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல, என்னென்னமோ சமாதானம் சொல்றான், அப்பா அம்மாச்சிக்கு வச்சு நிவேதனம் நம்ம சாப்பிடப்படாது, இவா சாப்பிடப்படாது வாத்து அவன் சாப்பிடணும் சொல்ல முடியாது, நம்ம எல்லாம் சாப்பிடணும் இவா சொல்லலாம், ஆனா அவனிடத்துல சொல்லலாமா, அம்மாச்சிக்கு வச்சு நிவேதனம் சாப்பிடப்படாதா, சரி அவசாரம் பகவானுக்கு நிவேதனம் பண்ண பிறகுதான் சாப்பிடணும், இவன் நிவேதனம் சாப்பிடறதான் இவன் இருக்கான், அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு இப்ப உடனே ஜெகதீச பண்டிதர் ஈஸ்வர பண்டிதர் இவ்வாத்துல இருக்கிற நிவேதம் எனக்கு வந்து ஆகணும் அப்படின்னு, இவா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல, நவதீபத்த விஷயம் அப்படியே பரவிடுச்சு, இந்த குழந்தைக்கு எப்படி தெரியும் அவளுக்கு முதல் கேள்வி அதுதான், இதுவோ ஆத்துல சகமா சூழ்நிலை திடீர்னு எழுந்து உட்கார்ந்து ஆகலாம்னு சொல்லிட்டு, இவனுக்கு எப்படி அவாத்துல எந்தெருமானுக்கு அவ்வளவு அழகா தனி அம்சம் பண்ணி நிவேதனம் பண்றான்னு தெரிஞ்சு தெரிஞ்சு ஆசிரியமா போயிடுச்சு, இந்த விஷயத்தை ரெண்டு பேர் ஆத்தியம் சொல்லிட்டு அவள் தூக்கி வாரி போட்டது, நம்ம இங்க எந்தெருமானத்தை கதறினது இந்த நிமாய்க்கு எப்படி தெரிஞ்சது, உடனே அவள் தூக்கி வாரி போடுது, இல்ல இல்ல இந்த குழந்தை விசேஷமானவன் தான் சொல்லி கடல நிவேதனம் எடுத்து ஓடி வந்துட்டான், உலகம் என்ன வேணா சொல்லட்டும் என்ன வேணா சொல்லிட்டு போகணும், எனக்கு என்ன போச்சு ஓடி வந்துட்டா, இரண்டாம் மிஸ்ரம் மன்னிச்சிருங்கோ இந்த குழந்தை என்ன தெரியல இப்படிலாம் திடீர்னு அடறான் சமயத்துல மரணம் ரொம்ப அட்டகாசம் பண்றான் அப்படின்னா, உடனே அவள் சொன்னா இல்ல நாங்க இன்னைக்கு பகவான் ரொம்ப மனமுறிக்க பிரார்த்தனை பண்ணோம், சரி இந்த பகவான் இந்த குழந்தை ரூபத்தை வாங்கிக்கிறான் போல இருக்கு தெய்வம் மனுஷ ரூபேனு அப்படின்னு சொல்றாளே, அது குழந்தையும் தெய்வம் ஒண்ணுன்றாளே, அதனால இந்த குழந்தை இடத்துல பகவான் ஆவிர்வவிச்சிருக்கான் போல அவன் நினைச்சுட்டா, இது ஸ்வயம் பகவான் தெரியல, உடனே ரெண்டு பேரும் கொண்டு வந்து அந்த நிவேதனத்தை இந்த குழந்தை முன்னாடி நீச்சின உடனே அதுல ரெண்டு ரெண்டு பருக்கி எடுத்து வாயில கொடுத்த உடனே சமாதானமா இருக்கும், பத்திரம் புஷ்பம் பலம் சோயம் யோமே பக்தியாசயம் பக்தி உபகிருத்தம் அஸ்னாமி பிரயதாத்மன, அந்த பரம பிரீதி ஒரு பிரீத்தியில கொடுக்கணுமா, எம்பெருமா எனக்கு வேணும்னு ஹட்டம் பண்ணும்படியான ஒரு பிரீத்தி, என்ன ஒரு ஹட்டம், அவ எவ்வளவு ஒரு பிரீத்தியில இருப்பா, அந்த பிரீத்தியை நீ எந்த வார்த்தையில எந்த பாஷையில என்ன அளவு சொல்ல முடியும் சொல்லுங்க பாக்கலாம், சொல்லவே முடியாது, ஹட்டம் பண்ணி எனக்கு அந்த நிவேதனம் வேணும்னு கேட்கலாம், நம்ம வாத்து நிச்சயம் நிவேதனம் பண்றோம், போகிறது ஒரு அபிமானத்துல ஒரு நம்பிக்கையில பண்றோம், ஹட்டம் பண்ணி எனக்கு நிவேதனம் வேணும் கேட்க வேண்டாமா, பாத்திரி எனக்கு கொஞ்சம் ஆகாரம் ஒண்ணு கேட்க வேண்டாமா, அப்படி வச்சிருக்கணுமா கிருஷ்ணனுக்கு நம்ம இடத்துல ஒரு பிரீத்தி, நமக்கு கிருஷ்ணனிடத்துல ஒரு ஹட்டம் இருக்கணும்,
இந்த விஷயம் நவத்தீபம் முழுக்க பரவி எடுத்து அத்தனை பேர் மாணவர் தொடச்சு போனா இந்த குழந்தையுடைய லீலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டே வரது. அங்க ஓடுறது இங்க ஓடுறது என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்கிறத சமயத்துல அவர் அவளாக இந்த பயல ஆயிஷன் கங்கா மகேஷன் பாரு கங்கைக்கு ஒரு பாக்கியம் தூய பெருமையில் யமுனை பேர் வாங்கிடுத்து அந்த பேரை மாத்தணுன்றதுக்காக கங்கைக்கரையில அவன் பிரபு அவதாரம் பண்ணான். ஏன்னா கங்கைக்கு இருந்தது யோசனம் உண்டு, ஆனா அந்த கங்கை பரம பவித்திரமானதுன்னு சொல்லி அவனே அதன் தீர்த்தமான ஆசைப்பட்டான். ஏன்னா என் பக்தன் அலம்பின ஜலமாச்சு, என் பக்தன் தலையில தாங்கிட்டு கீழே விட்ட ஜலமாச்சு, அதனால பாகவதர்கள் சம்பந்தம் இருக்கிறதுனால இந்த கங்கை அவ்வளவு பரம பவித்திரமா. அவன் திருவடி அலம்பின ஜலம்ன்றதை காட்டிலும் பிரம்மாண்ட ஒரு பக்தன் அவ்வளவு அழகு அலம்பினாலே அதனால அவருக்கு ஏற்றமா. அதை காட்டிலும் எல்லாத்தையும் சட்டம் பண்ணிட்டு ஒரு சுடுகாட்டுல உட்கார்ந்து சதாசரோட இவனையே தியானம் பண்ணிட்டு இருக்காரு வைஷ்ணவானாம் யதா சம்புகுன்னு சொல்லும்படியான அந்த ருத்ரமூர்த்திக்கு ஒரு பெருமை சேர்க்கும்படியா இவன் அந்த ஜலத்துல தீர்த்தமாறணும்னு சொல்லி போறான். கங்காதேவி கண்கள்ல ஆனந்த பாஷமே பிரபு எல்லாம் தன்னுடைய பாவத்தை போக்குறதுக்கு வரா, என்னுடைய பாவத்தை போக்கு நீயே வரையிடன்னு நினைச்சான். எல்லாருக்கும் அவ பாவத்தான விட்டுக்கணும் கங்கையில, ஆனா அந்த கங்கையில இருக்க பாவம் யாருக்கு போகும், இவன் திருவிடிதானே போய் சேர்க்கணும். உடனே அழகா வரானா சதம்மா ஜெகநாத மிஸ்ரர் இது அவட அண்ணா விஸ்வரூபன் நிமாய் ரெண்டு பேரும் ரெண்டு கையை பிடிச்சிருக்க தள்ள முடிச்சு பிடிச்சி பாக்குறதா அது குஷி. நான் கங்கையில போய் குடிக்க போறேன், நான் கங்கைக்கு போறேன், கங்கைக்கு போய் தலையை ஆட்டி வேற போடுறான். கங்கையும் இவன் தான் யமனையும் இவன் தான் நடையும் இவன் தான் பூமியும் இவன் தான் ஆகாசம் இவன் தான் நீரை பண்றதும் இவன் தான் மாயை பண்றதும் இவன் தான் எல்லாம் இவனே பண்ணிட்டு கிடந்த ஒண்ணும் தெரியாதவன் போல தேமேன்னு கடற்கரைகள் நிறையாச்சு. அந்த மாதிரி இந்த பையன் ஆனந்தமா அப்பாவோடைய அண்ணோட அண்ணா துண்டி குதிச்சு ரெண்டு கையை ஒரு அப்பா சமயத்தை கேள்வி கேட்க விதியே அப்படி நடக்கிறதையே கங்கையில ஸ்நானம் பண்ணணும் இப்படி கேள்வி என்ன பதில் சொல்ல முடியும். உடனே அவர் பாவம் போகங்க, ஏன் பாவம் வந்தது யாரு சொல்ல முடியும். அவரோருக்கு பண்புகள் விஷயம் அப்பா பல கோடி ஜென்மாவா இந்த ஜீவன் கர்ம வயப்பட்டு அதனால ஏன் கர்ம வயப்பட்டது ஒண்ணு மாத்தி ஒண்ணு மாத்தி ஒண்ணு மாதிரி முன்னாடி சொல்லிட்டாங்க கர்மயோகம் ஞான யோகம் பத்தி விழாவரியா சொல்லியிருக்காங்க. இது அவர் ஒழுங்கா தெரியறதான கேள்வி காப்பு செஞ்சிட்டு இருக்காங்க. அவர் ஒழுங்கா படிச்சிருக்காரா வேற யார் டெஸ்ட் பண்ண முடியும் பட்டாள் உன்னியாசம் பண்றவன பக்கத்துல உட்காந்து ஒழுங்கா சொல்றோமா நான் வந்தாலே கவனிச்சுருக்கேன் ஒழுங்கா ஸ்லோகம் சொல்றாரா அது கேட்டு அர்த்தம் சொல்றாரா அவன் பார்த்துருக்கிறது. அதனால சர்வ ஜாகிரதையா நாங்கள் எல்லாம் சொல்லிட்டு அந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். சமயத்தை எல்லாம் பதில் சொல்றா சமயத்தை அதுவாடா அப்புறம் சொல்றேன்னு சில சமயங்கள் கேள்விக்கு யார் பதில் சொல்ல முடியும். சில கேள்விகள் பதிலே கிடையாது, பதிலே கிடையாது. கேள்விக்கெல்லாம் ஒரே ஒரு பதில் எம்பெருமான் அவ்வளவுதான். அந்த பதில் அவளுடைய சக்திக்கு ஏத்த மாதிரி ஜீவனம் பண்ண முடியும், அவளுடைய பக்திக்கு ஏத்த மாதிரி புரியும். நிறைய கேள்விகள் பதிலே கிடையாது. நாசிகள் விதவிதமா கேட்கிறானே நிறைய கேள்வி ஒரே ஒரு பதில் பகவான் அவ்வளவுதான், அதுக்கு மேல பதில் சொல்ல முடியாது. அந்த மாதிரி சமயத்தை தட்டி கழிச்சு விடுறாள். இது கோதபி ஆகான் போகம்மா கங்கையில் நின்னா தலை எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி விட்டு புதன்கிழமையா இருந்து சனிக்கிழமை நல்ல சுகம்மா எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி விடலாம் நல்லா தேய்ச்சிக்கிறான். ஏன்னா கிருஷ்ணா இருக்கும் பொழுது என்ன தேய்ச்சுலையோ அந்த ஓட்டம் ஓடுமா. எண்ணெய் குடத்தை உருட்டி இளம்பிள்ளை கிள்ளி எழுத்து கண்ணை புரட்டி விழித்து கலகண்டு செய்யும் பிரானே இதெல்லாம் யாருனா யசோதை கிட்ட நம்மளோட படிக்காது. அந்த மாதிரி ஆத்த சசிமாதான அத்தனை கடை பண்ணுவான். இங்க பண்டித ஜெகநாத மிஸ்ரராச்சு பெரியவராச்சு அதனால அமைதியா இருக்கான். சுகமா எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி விட்டு கம்பீர ஆனந்தமா சர்வ ஜாகிரதையா பார்த்து முக்கிய 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 எல்லாம் துருப்பாக்கி விட்டு வாகன திரவியங்கள் குடியெல்லாம் போட்டுன்னா துருப்பாக்கி விட்டு அதாக அப்படி உட்கார வச்சிருக்கேன். அதுக்குள்ள இவர் நம்ம குழந்தைய குளிப்பாட்டி கொஞ்ச நேரம் வெயில உட்கார வைப்போம். இளங்கால வெயில் குழந்தைக்கு நல்லது. நம்ம ஆனந்தமா இந்த வேலையெல்லாம் பண்ணுவோம். அதுக்குள்ள நம்ம துணியெல்லாம் தோச்சுட்டு கங்கையில ஒரு உலக உலக்குவோம். அதுமாதிரி அந்த காலத்தை பார்த்தா இந்த சவுக்காரம் தூக்கலாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு முக்கு முக்கு ஒரு புடி புரிஞ்சு அப்படின்னு அந்த காலத்தை அதை போட்டு நன்னா அந்த கங்கையிலையும் இளமுடைய ஒரு நன்னா அந்த ஓடுற ஜலத்துல நின்று அடி அடி அடிச்சு தோச்சம் படபட படம் அவ அப்படியே அப்படி உணர்த்தி அப்படி போட்டு அவரு முங்கு முங்கி வரத்துல நல்லா அடியை ஒடிச்சுட்டு வந்துருவா முடியாது. நிஜமாக அதெல்லாம் நல்லா தான் இருந்தா சுகமா தான் அடியிலோ மழையோ பனிகாலமோ அப்படி இன்னைக்கும் கங்கையில சுகமா இன்னைக்கும் அடியை பிரத்யட்சமா பார்க்கும். அவ குளிக்கிறதும் அவ ஆனந்த கலைக்கிறதும் அதே தண்ணிலே மறந்து கடக்கிறது விஸ்வரூபன் அவா குடிச்சு அதுக்குள்ள பார்த்தா இவா ரெண்டு பேரும் துணி துவைக்கிறதுக்குள்ள சரி அப்பா சரி நான் குளிக்கிறேன்டான் அவர் குடிப்பார். இந்த விஸ்வரூபன் அவன் துணி துவச்சு அப்பாவோட துணி அந்த நிமாயுடைய துணி தன் துணி எல்லாம் தோச்சு இருக்க சமயத்துல எல்லாத்தையும் தோச்சு முடிச்சு கடைசியில் என்ன தேய்ச்சி குளிக்கலாம்ன்றதுக்குள்ள என்ன குளிச்சு குளிச்சு உட்கார வச்சிருப்பான். இந்த எண்ணெய்க்கு நிறைய இப்படி மூச்சு மூச்சு பார்த்து தலை எடுத்து போட்டிருக்கு. எனக்கு கங்கையில குளிக்கணும் ஒரு ஆசையா இருக்கு. எனக்கு அங்க அப்பா அதிர்ச்சிக்கிட்ட குளிச்சுட்டு போயிட்டியடா அப்படின்னு ஆசைப்படுவான். உடனே தண்ணியில எண்ணெய் எல்லாம் கொட்டிடுவா. எண்ணெய் கொட்டி போயிடுது, எண்ணெய் கொட்டி போயிடுது கீழே கொட்டும். கீழே ஒரு சட்டு தட்டுனா கொட்டும், எடுக்கும்போது கை தவறி கீழே கொட்டும்.
இதெல்லாம் என்ன கவு திரும்பி என்ன திரும்பி எல்லாம் போடி ஏண்டா பயல படுத்த திரும்பி ஒரு குழு பாச்சு முடிச்சு அதுக்கப்புறம் திரும்பி ஒரு மண்ணில் விளையாடும் திரும்பி அழகாக எல்லாம் பண்ணி கடத்தில ஒரு வழியாக எல்லாம் குளிச்சு முடிச்சு ரெண்டு பேரும் உட்காந்து சர்தையோட சந்தியாவந்தம் பண்ணுவோம். இதோட இது பத்மாசனம் போட்டு இது மூக்கரை அப்படி பிடிச்சி விடி பாக்குறது அப்பா என்ன பண்றான் அம்மா அண்ணா என்ன பண்றான் சமயத்தை ஒரு முன்னாடி இருப்பான் பின்னாடி இருப்பான் சமயத்தை இவன் பின்னாடி இருப்பான் அவர் முன்னாடி இருப்பான் மாத்தி மாத்தி என்ன பண்ணும் இங்க பாதி பண்ணும் அங்க பாதி பண்ணும் மாத்தி 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 மாதிரி சண்டெல்லாம் அப்படி மூடி கண்ணை ஒரு கண்ணை திறந்து பாதி என்ன பண்றா ஆயிரம் கோடி நீலைகள் இருக்கு அனுபவிக்கிறதுக்கு ஆசை ஒண்ணு வேண்டாம் அனுபவிக்கிறதுக்கு ஆசை அப்படி ஒரு சமயத்தை பார்த்தா ஒரு கண்ணு இப்படி தான் இங்க மட்டும் பாக்குறது அப்பா மட்டும் பாரு என்ன பண்றான் சமயம் இந்த கண்ணம் இப்படி இப்படி பாக்குறதா தேவர்கள் பாக்குறது நம்மள ஒரு மாதிரி கடைக்கன் பாரு வீச மாட்டானா விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமான்னு பாக்குறான் இது ஒரு கண்ணை மூடி நடிப்பாரு அந்த ஒரு கண்ணை மூடி பிரகாசியம் ஒரு பார்வை பாக்குறான் சமயத்தில் ரெண்டு கண்ணி கடன் இந்த பக்கம் ரெண்டு பேரும் பார்க்க ஆசைப்படுறான் ஆனா கண்ணு ரெண்டு பக்கம் தானே போகும் ரெண்டு கண்ணு சரி ஒரு பக்கம் தானே போகும் இந்த பக்கம் ஒரு பார்க்கணும் அந்த பக்கம் பார்க்க ஆசைப்படுறதா இப்படி எல்லாம் லீரா பண்ணி எல்லாம் பண்ணிட்டு ஆனந்தமா திரும்பி விடுச்சு நடதான் இவ அழகா சந்தியாவை பண்ணி முடிக்க அண்ணா அப்படி போகல அப்படி தோட இப்படி கீழான் அப்படி கீழ் பாக்குறது பத்திரிக்கா பசிக்கிறது எனக்கு ரெண்டு வாட்டி வேலை குடிச்சா கட்டையில வேலை குடிச்சேன் பசிக்கிறது ஆத்தங்கரைக்கு ஆத்துல இருந்து நடந்து போகிறதே பாதிப்பட்டு வந்துடும் அது என்ன தேய்ச்சி குளிச்சு கங்கையில நின்னா ஒரு மூங்கு மூங்கு பாதி பத்தி வந்து மீதி பத்தி என்ன பாத்துக்கு நுழைஞ்ச உடனே சாப்பிட முடியாத ஒரு ஸ்தியில தான் இருக்கணும் வயிறு அந்த மாதிரி இருக்கு அப்படியே தொடங்க எப்படி தடவை இருக்கு அப்பா கிட்ட கொஞ்சம் பயம் ஜாஸ்தி இப்படி இல்லையான கொஞ்சம் செல்லம் ஜாஸ்தி வெற்ற வேண்டத்துல முடி 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 முடின்றதா ஏன்னா இவன் பிரீத்தி அடைஞ்சுட்டான் இவன் பண்ண சந்தியாவந்தனத்துல இவன் சொன்ன மந்திரங்கள்ல இவன் ஆயிரத்துல சங்கல்பம் பண்ணிட்டான்னா அப்படின்வான் ஏன்னா அந்த அஞ்சோ எட்டோ பத்தோ ஸ்ரத்தையோட பண்ணது என் பரம திருப்தி ஆயிட்டான் சமயத்துல பக்தர்கள்லாம் ஏதோ கடை கடை போயிட்டு வந்துருவா அப்படின்னா இவ பண்ற அந்த ஒரு செய்கையிலே அவன் திருப்தி ஆச்சான் அதெல்லாம் தொலைப்பட வேண்டாமே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு செய்கையிலே அவன் பரம திருப்தி அடைஞ்சிடுறான் எந்த ஒரு கர்மாவா இருந்தாலும் பகவான் நம்ம பண்ண ஆளுமே போதும்னு சொல்லிட்டோம் இப்படி பண்ணணுமா இவ்வளவு பண்ணி நான் பண்ண நல்லா பண்ணி ஒழுங்கா பண்றது இடமாட்டேன்னு ஒழுங்கா பண்ற வரைக்கும் விடமாட்டில ஒழுங்கா பண்ணடா பயிரேன்னு சொல்லி திருப்பி ஒரு பத்தாயிரம் ஜென்மா குரு எல்லாருமே ஒழுங்கா பண்ணி சொல்றா கர்மான ஆரம்பிச்சு நடரா போதும் அப்பா நீ கர்மா பண்ண வேண்டாம்னு சொல்லி குழந்தை ஒழுங்கா இருக்க அம்மா கேட்பான் சொன்ன ஒழுங்கா படிச்சாரா படிக்க சொல்லு பாட்டா உடனே அப்படின்னு போதும் ஆண்டுவாரான் சொல்ல ஆரம்பிச்ச ஒரு திருப்தி இருக்கும் சொல்ற துணியை வச்சுட்டு இது திடமா சொல்றதை வச்சுட்டு அம்மா முடிவு பண்ண அந்த மாதிரி உடனே அழகா ஐஷன் வராள வர வழி எல்லாரும் பார்த்து நான் குளிச்சுட்டு வந்துட்டேன் குளிச்சுட்டு வந்து உலகத்தை யாரும் செய்யாத காரியம் மாதிரி குளிச்சுட்டு வரான் ஜெகநாதன் விஷயம் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுற அந்த குழந்தையுடைய லீலையும் அசத்துத்தனம் அட்டகாசம் எல்லாம் கலந்த ஒரு உருவம் இந்த கௌடாங்கன் அசடா சமத்தா போக்கிரியா குறும்பனா என்னன்னு சொல்லவே முடியும் அட்டகாசம் வேற ஒண்ணு சொல்ல முடியாது ஆட்டுக்கு வந்து எடுத்து ஆனந்தமா அம்மா வடிவில் ஏறி உட்காந்து பத்தி எல்லாம் மறந்து போயிடுச்சு அம்மா பார்த்தது அதுல என்னடா பண்ண என்ன குடிச்சேன் ரெண்டு வாட்டி நான் குடிச்சேன் அப்படின்றது ஏண்டா சளி தலதோஷம் குடிச்சுக்குமேடா இல்ல இல்ல அண்ணா திணி தோஷம் இருந்தானா கதை சொல்லுவான் உலகமே இவன் கதையை பேசிட்டு இவன் தன் கதையை தானே சொல்றான் நேற்று பார்த்தோம்னா பக்தர்கள் எல்லாம் தன் கதையை தானே சொல்றான் பெருமைக்காக இல்லை இந்த ஜீவர்களுக்கு பக்தியுடைய பலம் புரியணுங்கிறதுக்காக எதுக்காக சொல்லப்படும் நம்ம பெருமைப்படுத்தி சொல்லும்படியானாலே அவா இல்லை நம்ம எவ்வளவு பெருமையா சொன்னாலும் அது சாதாரணமா தான் இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் சொல்றது ஆனந்தமா நிலையில அண்ணா சொல்லிட்டேனா அண்ணா திரும்பி குறிப்பாட்டி விட்டானா எல்லாம் சொல்றது அதுக்கப்புறம் விடா பண்ண அன்னைக்கு சந்தியாவந்தனம் பண்ண தெரியுமா விடா பண்ண சொன்ன உடனே அழகா கர்ம சொத்தியோட உட்காந்து பத்மாசனம் போட்டு கை வந்து சங்கல்பம் எல்லாம் பண்ணிட்டு பாதி அசைக்கிறேன்டா சொல்றேன்னா அவளும் வாயப்பா நானும் வாயசைக்கிறேன்றான் அவன் மனசு கூட நானே சொல்றான் ஆனா உண்மையாவே மந்திரம் சொல்றது அடுத்த வாழ்க்கை தெரியப்படாதுன்னா அதிமேதாவையும் தெரிஞ்சு பெருந்த பயந்து போயிடுவாள் அதான் அழகா பண்ணிட்டு மூக்க பிராணாயம் நன்னகம்னு பண்றலாம் இப்படி இப்படி இல்ல ஓம் பூஹூன்னு அப்படியே அமுடிச்சுட்டு அடி சங்கல்பம் அப்படின்ற மாதிரி இல்லாம அழகா ஒரு மூக்க பிடிச்சிருந்து ரெண்டு மூக்க பிடிச்சு நன்னா பிராணனை இழுத்து அந்த வாயு பகவான் சுத்தமா இருந்தாலும் எல்லா ஜீவனும் சுகமா இருக்க முடியும் வாயு பகவான் எங்கடா சுத்தப்படுத்த முடியும்னா இவன் சதயத்துக்குள்ள போய் கொஞ்ச நேரம் அடக்கி வச்சாருன்னா இந்த வாயு பகவானத்திற்கு எல்லா விதமான கெட்டதும் நாசமாய் திரும்பி நல்லதா வரும் அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு அட்டகாசம் எல்லாரும் சயின்ஸ் அனுபவம் பண்ணி இந்த காற்று அசுத்தமாக்கின பிறகும் கூட நம்ம சுவாசிக்கும்படியான தன்மையில இருக்குன்னா எம்பெருமான் அப்பப்ப அவன் பிராணாயாமம் பண்ணி
இந்த காத்தை உள்ளுக்குள்ள கொண்டு போய் பரிசுத்தம் பண்ணி தெளிவடி கொடுக்கிறார். அவ்வளவு சிரேஷ்டம். என்ன தெரியறது ஜனங்களுக்கு பகவானுடைய கருணை, பகவானுடைய லீலை, பகவானுடைய சங்கல்பம் புரிந்து கொள்ள வேண்டாமா? அந்த மாதிரி ஆனந்தமா உட்கார்ந்து சுகமா சந்தியாவந்தல் எல்லாம் அம்மா சரம சந்தோஷம் குழந்தை சீக்கிரம் வயசா இருக்கும் ஒரு பூனை போட்டு வச்சுடலாம் எப்படி அப்படி சரம சந்தோஷம் அப்படியே பண்ணி சமயத்துல ஆனந்தமா ஒரு நாள் ரொம்ப பசுக்கரதமான வித்து ஆகாரம் கொடுன்றதான். உடனே குழந்தை அவசப்படாததான் பால்கோவா தரையன்னு சொல்லி அம்மா கொண்டு வந்து பால்கோவா கொடுத்தா. பால்கோவா வாங்கி இப்படி கொல்ல பக்கத்துல போய் உட்காந்து பால்கோவா மூலையில வச்சுடுத்து மண் எடுத்து அள்ளி அள்ளி சாப்பிடுறான் பழக்கம் ருச்சி மண்ணை சாப்பிட்டான். பசிமாதான் கரெக்டா வந்து சாப்பிடுவோ பாத்துட்டான். யசோதா மாதிரி மண்ணு சாப்பிட்டியாரான்னு கேட்கல, வயலை வேண்டாம் மண்ணு சாப்பிட்டேன்னு கேட்டுட்டான். ஆமா நான் பசிச்சது அம்மா மண்ணு சாப்பிட்டேன் பயிரே அவனுக்கு பசிக்கிறது நான் பால்கோவா கொடுத்தேனே அப்புறம் ஏண்டா மண்ணை சாப்பிட்டேன்னுடான். பெரிய ஞானியா சிவன் தான், எல்லாமே மண்ணு தானே அம்மா. என்ன மாடு புல்லு திங்கிறது, புல்லு மண்ணுலேன்னு வராது, அதனால எல்லாமே மண்ணுல தானே, எல்லாம் மண்ணு தானேம்மா. இவள் அறிவந்தம் இல்லாத ஆய்குளத்து கோபி இல்லையே, இங்க பிராமண ஸ்திரியா சிவனையே பெற்றெடுத்த ஒரு ஞானி ஆசிவர் வாஸ்தவன்தான்டா குழந்தை. நீ சொல்றதெல்லாம் அதெல்லாம் மண்ணுதான், பானையும் மண்ணுதான், செங்கல்லும் மண்ணுதான். நான் பானையில ஜலம் வைக்க முடியும், செங்கல்ல வைக்க முடியுமோன்னு கஷோதன எனக்கு தெரியாதுன்னு இருப்பாளாம். இவ பேசிட்டாளாம், எல்லாம் மண்ணுதான், பானையும் மண்ணிலதான் பண்ணோம், செங்கலும் மண்ணிலதான் பண்ணோம். இன்னும் நான் பானையில ஜலம் வைக்க மாட்டேன், செங்கல்ல ஜலம் வைக்க முடியுமா? அதே போல எல்லாமே மண்ணா இருந்தாலும் பிரயோஜனம் வேற, ரூபம் வேற, இடம் திக்கு எல்லாமே மாறுபடுறது. ஓ அப்படியா, நீ முன்னாடியே சொல்ல வேண்டியதானே, இனிமேல் பசிச்சா நீ என்ன குடுக்க அதான் சொல்ல, மண்ணு சாப்பிட மாட்டேன்னு. இவருடைய ஞானத்தை லோகத்துல பிரகடனப்படுத்தணுமா? கோபியுடைய அஜ்ஞானத்தையும் பிரகடனப்படுத்தினா அதே பகவான் தான் நகலு கோபிகா நந்தனோ பவான் அகில தேகினா மந்திராத்ம திருக்குன்னு சொல்லி இவ அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து கோபியில் நினைச்சிருக்கேளா. இவாளுக்கு லோகாயுதமான அறிவில்லை, காமம்ன்ற அறிவில்லை, கோதம்ன்ற அறிவில்லை, பயம்ன்ற அறிவில்லை, மதம்ன்ற அறிவில்லை, மாச்சரியம்ன்ற அறிவில்லை. ஆனா கிருஷ்ண பிரேமைன்ற அறிவு, கிருஷ்ணன் அந்தரியாமின்ற அறிவு பரிபூர்ணமா இருக்குன்னு சொல்லி நிரூபணம் பண்ணான். அதே மாதிரி இந்த சசிமாதா சாதாரண ஸ்ரீதானவளுக்கு என்ன தெரிய போறது அப்படின்னு நினைச்சுட்டா, இல்ல இவள் பெரியவள், அதனாலதான் இவள் வைத்தவன் அவதாரம் பண்ணு சொல்லும்படியா இவருடைய பக்தியே இவருடைய ஞானத்தை லோகத்தை பகிரப்படுத்தினானாம் இந்த கௌரங்க மகாப்பிரபு. உடனே ஆனந்தமா சுகமா அத்தியற்புதமா இவள் சொன்னபடி பால்கோவா சாப்பிட்டான பயர். ஒரு நாள் ஆனந்தமா சுகமா ரோட்ல எங்கெங்கெல்லாமோ கந்தல் துணியெல்லாம் கிடக்கிறது, எல்லாத்தையும் எடுத்து மேல போட்டு கைத்திக்கார மாதிரி தலையை ஒரு முந்தாச்சு கட்டி நிறுத்து கழுத்த கொஞ்சம் மாலையை போட்டுருந்தது இன்னொரு நேரத்து கட்டிங்கிறது கரெக்டா பைத்திக்கார வேஷம் பொண்ணு முகத்துல நன்னா கறியெல்லாம் எடுத்து பூசிங்கிறது. ஏன்னா அந்த வெள்ள வரம் கொஞ்சம் மாறணுமா, ஆனா கமங்கரையில கருணையில திருமேனி வரணுமே நன்னா கருத்தெல்லாம் பூசிடு. காத்துல கொல்ல பக்கத்துல உபயோகப்படுத்தின பழைய மண்பாண்டங்கள் எல்லாம் போட்டு வச்சிருக்கான், அவங்க உடஞ்சு போச்சு கொஞ்சம் சிதிலமா எடுத்து சொல்லி ஓடத்து போட்டு வச்சிருக்கான். அங்க போய் அந்த மண்பாண்ட நடுவில் உட்காந்துருச்சு, பெரிய மண்பானை நடுவில் உட்காந்துட்டு ஒரு மண்பானை எடுத்து நம்ம தாளம் போடு ஹரிபோல் ஹரிபோல் கோவிந்த ஹரிபோல் பாட்டு பாடுறது. எல்லாரும் பார்த்து சிரிக்கிறா, என்னடா அத்தகாசம் பண்றான், பிராமண பயலா இருக்கிற பயல பிராமண குழந்தைக்கு இப்படிதான் இருக்கணும்னு இருக்கு, அபவித்திரமான இடத்துல உட்காரப்படாது, இந்த மாதிரி எல்லாம் உட்காந்து சைத்திக்கார தான் உட்காரப்படாதுலாம் சொல்லி சசிமாதாவிடத்துல போய் சொன்னா அவள் ஓடி வந்து பார்த்தாடே, பயலே இப்படிலாம் உட்காரலாமா, இப்படிலாம் இருந்தா அப்பா கோச்சுப்பாடா, பெரிய ஸ்திரீகள்லாம் சொல்றா நீ இப்படியே இருந்து நாளைக்கு ஒருத்தி யாரும் ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்க மாட்டா, வயல ஜாக்கிரதையா பரவாயில்ல, இதை பார்த்து யார் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றதா, என்ன பார்த்து எனக்காக யார் பண்ணிக்கோ அவ பண்ணிக்கிட்டோம், நான் இப்படித்தான் சொல்ற எனக்கு வேண்டாம் தானே, ஏன்னா இவன் இஷ்டம் தானே, இவன் சங்கல்பத்துக்கு உட்பட்டாதான் என்னோட பாரியையா மாற முடியும், அவ சங்கல்பம் நினைச்சாலும் நடக்காது, அது மனுஷர்கள் பகவத் பக்தாளிடத்திலும் பகவானுக்கும் அது நடக்கும், அவா சங்கல்பம் ஒண்ணுதானே பிராதாங்க, அப்படி கட்டிப்பட்டோம்னா திருவடியில் வச்சுருவாள், இல்லாட்டி யாரான துரத்தி அடிச்சுருவாள். அகம்பாவத்தினால இல்லை அந்த ஜீவனுக்கு சுகம் கொடுக்கணும்ன்றனால அந்த மாதிரி எனக்கு அப்படி கிடைச்சவா கிடைக்கணும் போடி அப்படின்னு சொன்னா. உடனே எல்லாரும் பார்த்து சசிமார வந்து பயலே இப்படிலாம் உட்காரப்படாதா, இது அபவித்திரமான இடம், சுத்தம் இல்லாத இடம். உடனே குழந்தை கேட்கிறான், அம்மா பூமியை எது பவித்திரம் எது அபவித்திரம், பூமி முழுக்க பகவான் உலக அளந்திருக்கான், இவன் தானே அளந்தான், உலகத்தை அவன் தானே அளந்தான், அளந்த பிறகு இது பவித்திரம் இது அபவித்திரம் இது சுத்தம் இல்லைன்னு சொல்ல முடியுமா நீ சொல்லேன்னு சார். சசிமாதா என்ன பதில் சொல்ல முடியும், இன்னைக்கு பூமி ஒக்கட்டேன்னு சார். அண்ணமா சார சொல்ற எல்லாம் அதுக்கு இது சீவா வசதிவா தானும் சொல்லிட்டு இருக்கோமே, பெரிய வேத வேதாந்தங்களை கரைச்சி குடிச்ச பிராமணன் இருக்கான், ஒண்ணுமே தெரியாத ஒரு சந்தாதன் மகாபாபி இருக்கான், ரெண்டு பேரும் இருக்கிற பூமி என்னமோ ஒன்னே ஒண்ணுதான். அதே போல அந்தரிக்கோ ஸ்ரீஹரேக அந்தராத்மா,
அதுபோல அந்தராத்மாவா இருக்கும். ஸ்ரீஹரி எல்லாருக்கும் பொதுவாக தான் இருக்கான், எல்லாரும் பவித்திரமானவர்கள் தான் சொல்றார். அந்த மாதிரி பூமியில இது பவித்திரமான இடம், இது அபவித்திரமான இடம்னு ஒண்ணும் இல்லை. இருக்குன்னு சொன்னா நாமதம் எங்க வேணா உட்காந்து பண்ணலாம். இந்த இடத்துல இந்த மாதிரி நிலைமையில உட்காந்துதான் நம்ம அவசியம் இல்லை, எங்க இருந்தாலும் பண்ணலாம். நம்ம மனோபாவம், மனசு பவித்திரமா இருந்தா அந்த இடமே பவித்திரமாயிடும். மனசு பவித்திரம் இல்லை அப்படின்னு சொன்னா அது பிருந்தாவனமாகவே இருந்தாலும் அபவித்திரமான இடமாத்தான் இருக்கும் மனசு. அந்த மாதிரி இவன் கேட்டுதான் உடனே அவன் சொன்னா, வாஸ்தவம் தான் நீ கேட்கிற மாதிரி எல்லாம் பவித்திரமான இடம் தான், இருந்தாலும் பரவாயில்ல வயல நான் சொன்ன அதெல்லாம் உட்காராதேன்னு சொன்னா சில விஷயங்கள் சொல்லக்கூடாது இந்த வயலுக்கு. உடனே ஐஸ்வர்யம் போய் அவனை ஸ்நானம் பண்ண வச்சு திரும்பி இவ்வளவு ஸ்நானம் பண்ணி அழகா உட்கார வச்சான். இப்படியே ஒவ்வொரு நாள் வினோதமான நீங்கள் சமயத்துல கொஞ்சம் கைகாலம் முளைச்சுடுச்சு, ஆனந்தமா நின்னா ஓடுறது ஆடுறது பாடுறது வயசும் அதிகமாயிட்டே இருக்கு. தாத்தா அப்படி 5 வயசு நெருங்க ஆரம்பிச்சுடு. உடனே ஜெகநாத மிஸ்ர தாத்தா தயாரா இருக்கா ஜம்முன்னு நினைச்சு உபநயனம் பண்ணி வச்சுடுவோம், தன்னுடைய சம்ஸ்காரம் தன்னுடைய கர்மாவை பண்ணிடுவோம்னு சொல்லி உபநயனம் பண்ணி வச்சு அழகா மொத்த எல்லாம் அடிச்சு ஒரு உச்சு குடிங்க வச்சு நெத்தில அழகா கோபி நம்ம வைக்க வச்சு பல பலன்னு சொல்லிக்கிறதான் தயார். அழகன் சுழல் சுழலான கேசம் இருந்தாலும் அழகன் எல்லாத்தையும் ஒரு உச்சு குடிமையோட இருந்தாலும் அழகன் பாகபக்ஷம் ராமண பாத்திரத்தின் நயங்கி நாள் இந்த சிக்ஷாபர் அவ்வளவு அழகா மதுராலேருந்து சாந்திமணி ஆசிரமத்துக்கு போகிற சமயத்துல மதி திக்ஷாம் தேகின்னு சொல்லிட்டு தேவேன்னு என்ன போது எல்லாரும் மயங்கினாள். அவனுடைய பரம பவித்திரமான அந்த பிரம்மச்சாரி வேஷத்தை பார்த்துதானே மகாபலி சக்கரவர்த்தியும் மயங்கி ரொம்ப பவித்திரமான ஒரு வேஷம் பிரம்மச்சரிய வேஷம். பிரம்மச்சரியன்றது மன்னத்து சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், நித்திய பிரம்மச்சாரி. அதனாலதான் பரீட்சித் மகாராஜா பிறந்த உடனே இறந்துதானே பிறந்தான், சில இடங்களை மாறியும் சொல்றான். அந்த சமயத்துல அசிரீரி சப்தம் சொல்றதான், நித்திய பிரம்மச்சாரி ஒருவனுடைய திருவடி பத்தாலுடைய இந்த குழந்தையுடைய தேகத்துல ஜீவன் குறிக்காது தான். பிரம்மச்சாரி தான் பீஷ்ம பிதாமகர் பக்கத்துல வரலையே, எத்தனையோ ரிஷிகள் பிரம்மச்சாரி தான் யாரும் வரல. இவனுக்கு 16108 மனைவிகள், ஒவ்வொருத்தருக்கிட்டையும் 10 ஆண் குழந்தைகள் 1 பெண் குழந்தை வேதபடி. அவ்வளவு பிறந்து அத்தனை பேருக்கும் தகப்பனாரா இருக்கான், கொள்ளுதாதவாயாச்சு, பெரிய சம்சாரி இவன் தான். இவன் வந்து நான் நித்திய பிரம்மச்சாரின்னு காலை வச்ச உடனேயே பரீட்சித் மகாராஜா உயிர் வந்துட்டான். மனசு அதை லயப்படலை, அதுதான் காரணம். மனசு அதுல கிஞ்சிட்டு கூட சாம்பத்தை இருந்தாலும் மனசு கிஞ்சிட்டு கூட அந்த காம விஷயத்தை ஈடுபடவே இல்லையா. ஏன்னா சுயமே இவன் காமத்துடைய அப்பன் தானே, காமனே அடக்கி வைக்கிறவன் தானே, காமனார்த்தாதீனான ஆழ்வார் எல்லாம் சாதிக்கார். இந்த மாதிரி அப்பேற்பட்டவன் சுத்தமான பிரம்மச்சாரி ஆச்சுவான். அத்தனை பேர் மயங்கி போயிட்ட இவன் பிரம்மச்சாரியா அப்படின்னு அசந்து போனார். அதே போல இந்த குழந்தை அத்தியர்புதமா பிரம்மச்சரிய வேஷம் போடணும், அத்தனை பேர் மயங்கி போயிடாது. காதலியும் அவ்வளவு அழகா காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ண, காயத்ரி அபாரா ரொம்ப பவித்திரமாக சர்வ சந்தோஷப்பட்டாள். சர்வ சந்தோஷமாயிடுத்து உபநயனமான உடனே ஏற்கனவே சந்தியாவெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும்னா பண்ண ஆரம்பிச்சுடுச்சு. சுகம்மா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு, விளையாட்டுத்தனம் குறும்புத்தனம் அப்பா அக்ஷர அபியாசம் பண்ணி வைக்கிறேன்டா வயலுன்னு சொல்லி வேத அபியாசம் எல்லாம் பண்ணி வச்சா, எழுத்தாணி கொண்டு இப்படி எழுதுறா அப்படின்னா அது கொண்டு என்னமோ பண்றா, காதை குடையிறது, காது நேரம் சுருக்கி வச்சுக்கிறது, இருப்பிடி சுருக்கி வச்சுக்க, புள்ளாங்களை சுருக்கி திருக்கி பறக்கும் போது எழுத்தாணி கொண்டு இருப்பில் சுருக்கி வச்சுக்கிறது. சமயத்தில் அப்பா இங்க வெளில போயிட்டாரான் எழுத்தாணி கொண்டு நெத்தில் அப்படி திறகம் வச்சுக்கிறதா, திலகம்லாம் வச்சு அம்மா உங்க ராத்துக்கு பரம வைஷ்ணவன் வந்திருக்கான் பிக்ஷ போடு அப்படின்றதான். நெத்தில ஒரு கோபி சந்திச்சுண்டு பரம வைஷ்ணவன் ராத்துக்கு வந்திருக்கான் பிக்ஷ போடு பவதி பிக்ஷாம் ஜெயிக்கின்றதான். ஏண்டா பயிலே அப்படி தடுத்தர, இந்த பார்த்தா உனக்கு பரம வைஷ்ணவனா தெரியலையா, வைஷ்ணவனே இவன் தானே, அவனை தியானம் பண்றவாதான் வைஷ்ணவன்னா இவன் தானே வைஷ்ணவ வேஷம் போட்டு நிக்கிறான். அதுல கொஞ்சம் படிக்கப்படாதா, படிக்கவேமா, நான் படிக்காம என்ன பண்ணிட்டு இருக்கேன், நீயே அப்படி சொல்ற, படிக்கிறதே கிடையாது, இதுக்கு படிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு, இது படிக்கிறது என்ன இருக்கு, 64 கலைகளை 64 நாள்ல முடிச்சிருக்கு துவாபர யுகத்துல, எவ்வளவு இவன் ஏ படிச்சுட்டு இருப்பான், தெரியாதவா படிக்கணும், இது என்ன தெரியாதவா, இதெல்லாம் இது என்ன அது என்ன அதனால படிக்கணும், எல்லாம் தெரிஞ்சு எல்லாத்தையும் படிக்க வைக்கிறது இவன் தான். இது விதமா படிப்பு சொல்லி ஜனங்கள்லாம் ஆஹா இந்த படிப்பு வசதி அந்த படிப்பு வசதி, இதுலயே படிச்சு 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 கிருஷ்ணன்ற ஒரு படிப்பை விட்டு இருக்க சமயத்துல நான் பார்த்து சிரிச்சுட்டு இருக்கானோ, அந்த மாதிரி படிக்க மாட்டேங்க ஏதா அப்படி படுத்துறேன், நான் எங்கம்மா படுத்துறேன், வைஷ்ணவன்னு சொன்ன படுத்தலாம் தப்பா அப்படின்றது உடனே சிரிச்சுட்டு பிக்ஷ போடுறாள். இதையே ஒவ்வொரு நாளும் பண்ணிட்டு இருக்கான். அதுக்காக வேதபாட சாலை கணித்து அங்கேருந்து கங்கை கரைக்கு ஓடி போயிடுறது, ஓடி போய் அங்க ஆனந்தமா இருக்கிற ஒரு கூட்டம், எந்த இடமா இருந்தாலும் ஒரு கூட்டம் உண்டு, ராமனா இருந்தா ஒரு கூட்டம், கிருஷ்ணா இருந்தா ஒரு கூட்டம், கிருஷ்ணன் மகாபிரபுவா இருந்தாலும் அதுக்கு ஒரு கூட்டம் உண்டு, எல்லாம் அருந்தவாள் கூட்டம், நல்லா அட்டகாசம் பண்ண முடியும் என்ன சொன்னா அப்படியே செய்யற கூட்டம், அப்படி தேர்தல் பண்ணி வச்சிருக்கான்.
அவ்வளவு வந்த மழை குழாத்தை வழி செய்து தந்தக்களை போல் தானே விளையாடும். எத்தனை கோணம் இவன் தான் தலைவன், இவன் என்னதும் அப்படியே சிறிதா இமாய் நீ சொன்னா சரிதாண்டா. எல்லாம் அவ்வளவு அழகா பண்றதான். ஏ எல்லாம் கங்கைக்கெல்லாம் மண் உருண்ட பண்ணுவோடா, கங்கைகள் சேர்த்தாலும் மண் உருண்ட பண்றதான். யாராவது குளிச்சுட்டு வராலாம், கரெக்டா கரைகள் ஓங்கி மணமேல போடுற நன்னா மண் உருண்ட நன்னா களிமண்ணா எடுத்தாரு அடி அடி அடிக்கிற. உடனே வாழலாம் வர வழி இல்லையேன்னு திரும்பி குளிச்சு வரா, திரும்பி மண் உருண்டை போட்டு அடிக்கிற. என்ன பண்றது ஏது படவா போய் சொன்னா சொல்லும் போல இப்படியே போங்கும். காத்தால சந்தியா வந்தேன் பண்ணாம கருமாக்கள்லாம் பண்ணாம மண்ணோட போங்கும். ஸ்ரீகள் எல்லாம் ஸ்ரீகளை பார்த்து பார்த்து அடிக்கலாம், போய் சொல்லு வேண்டா போய் சொல்ல. அப்படி போகிறதுக்கு முன்னாடி உங்க காத்த தாண்டிதான் நீ போனோம், உங்க மாமியார் வாசல்லையே நிப்பா ஜாக்கிரத அப்படின்னு உடனே வாசி ஓடி பையோ போகலடா வேலை. வித விதமா நரச்சி அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இவ்வளவு அட்டகாசம் பண்ண 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 அத்தனை பேருக்கும் இவனிடத்துல பிரேம பொங்கி வழியாடுறான். நிலத்துல செஞ்சரா கொண்டாடுறா பிற்று ஆளும் சொன்னா நன்னாசானே இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதுதான் கிருஷ்ண லீலா. ஒவ்வொரு அசகாசமும் ஆத்மாவுக்கு சமாதானம் தரும்படியான ஒரு லீலா இருக்கு. எதற்காக பிரபீத்தனையும் பண்றான். அவ்வளவு சிரேஷ்டம் இந்த கபூரி அசகாசம் நீதி அசகாசம் நாளை ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா.